வாக்கு எண்ணிக்கை தொடங்கவிருக்கிறது. களத்திலிருந்து உடனுக்குடனாக செய்தியாளர்கள் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிரத்யேக தேர்தல் முடிவுகளுக்கான மையம், நம்ம காட்சிகளில் பார்த்த அந்த மையத்திலிருந்து தேர்தல் முடிவுகளும் உடனுக்குடனாக அறிவிக்கப்படுகிறது. அரங்கிலிருந்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் ஆளுமைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சசிரேகா, நம்ம நான்கு விக்கிரவாண்டி குறித்து நிறைய விஷயங்கள் திரு கண்ணதாசன் அவர்கள் சொன்னார். தேர்தல் ஆணையத்திடம் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான புகார்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆனாலும் தொடர்ந்து ஆளும் கட்சியும் மத்திய அரசோடு அவர்கள் கூட்டணியில் இருப்பதன் காரணமாக புகார்கள் கண்டுகொள்ளப்படுவதில்லை அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டது. உங்க பதில் சுருக்கமா சொன்னீங்கன்னா சார், வந்து தேர்தல் தோல்விக்கான காரணங்களை இப்பவே தேட ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். 7:30 அதுக்கான முஸ்தீபுகள்ல அவர் இறங்கிட்டாருன்னு தான் நான் இதை பாக்குறேன். அப்படி எதுவும் பெருசா அங்க வந்து தேர்தல் அத்துமீறல்கள் விதிமீறல்கள் எல்லாம் எதுவும் இல்லை. அப்படி இருந்தா திமுக விடுவாங்களா? இந்த தும்மினாலே கோர்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் போகக்கூடிய இவர்கள் வந்து இதை எப்படி அப்படி அனாவசியமா தாண்டி போவாங்கன்றத நீங்க முதல்ல பாக்கணும். நான் சொன்ன மாதிரி தோல்வி பயம் இப்பே வந்துட்டு அவங்க தலைவரே பிரச்சாரத்திலேயே கூட அதான் சொன்னார். இப்படிலாம் இருந்தா தேர்தல் விதிமீறல்கள் இருந்திருந்தா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவங்க எப்படி அவங்க அந்த குற்றச்சாட்டு அப்போத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் 2016 வந்து இப்போ அம்மா நாங்கள் வெற்றி பெற்ற பின்னாடி மறுபடியும் இருந்தே அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஒரு இடைத்தேர்தல் சமயத்திலையும் அப்படி நடந்தது இப்படி நடந்தது, 11 மணிக்கே பிரதமர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு அப்படி இப்படின்லாம் எல்லாமே வந்து அவங்களுடைய தேர்தல் தோல்விக்கு அவர்கள் சொல்லும் சால்ஜாப்பு காரணங்கள் தான். ஏன்னா அப்போ 37 நீங்கள் பார்லிமெண்ட் எப்படி ஜெயிச்சிங்க, அது கூட விட்டுருங்க, பொய் வாக்குறுதிகளை கொடுத்து வெற்றி பெற்றாங்க அப்படின்னாலும் இப்போ வாணியம்பாடியில் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீங்க, அப்போ விதிமீறல்கள் நடந்திருந்தால் ஒரே ஒரு தொகுதி நாங்கள் எல்லாரும் அங்கே வந்து நங்கூரமிட்டோம்னா நீங்கள் மட்டும் நங்கூரமிடலையா? நீங்களும் கிட்டத்தட்ட வந்து 100 கண்ணதாசன் அவர்கள் விக்கிரவாண்டியின் தேர்தல் பொறுப்பாளர்கள் ஒரு தடவை வர, அதனால அங்க பிடிபட்ட பணம் அது என்ன மாதிரியான புகார் அப்படிங்கறத விளக்குனாரு. நீங்க நாங்குநேரி தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்திருக்கீங்க, நாங்குநேரி குறித்து ஒரு தொகுப்பு பார்த்து நம்ம தொடரலாம். நாங்குநேரி மக்களவை சட்டமன்ற தொகுதியில் பெரும்பாலும் காங்கிரசினுடைய கோட்டையாகத்தான் அது இருந்து வந்திருக்கிறது. எந்தெந்த கட்சிகள் நாங்குநேரியில வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பதை தற்போது பார்க்கலாம். 1952 தொடங்கி 1967 வரையிலான 4 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி நாங்குநேரி தொகுதியில் வெற்றி பெற்றது. 1971 காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் முதல் முறையாக திமுகவிடம் இந்த நாங்குநேரி தொகுதியை இழந்தது. 1977 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஜனதா கட்சி நாங்குநேரி தொகுதியில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. 1980 நடைபெற்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் கட்சி அதிமுகவிடம் நாங்குநேரி தொகுதியை இழந்தது. 1984 நடைபெற்ற தேர்தலில் அதற்கு முந்தைய 32 முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி நேரடியாக நாங்குநேரி தொகுதியில் போட்டியிடவில்லை. அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. 1989 அதிமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் நாங்குநேரி தொகுதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த தேர்தலில் திமுகவிடம் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவியது. 1991, 96 மற்றும் 2001 ஆகிய 3 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி நேரடியாக நாங்குநேரி தொகுதியில் போட்டியிடவில்லை. இந்த தேர்தலில் 91 அதிமுகவும் 96 திமுகவின் கூட்டணியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் 2001 அதிமுகவும் வெற்றி பெற்றன. 2006 திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு நாங்குநேரி தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதற்கு முந்தைய 35 முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி நாங்குநேரி தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்றது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக களமிறக்கப்பட்ட வசந்தகுமார் அதிமுக வேட்பாளரை விட 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு 2011 திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் நாங்குநேரி தொகுதி ஒதுக்கப்பட்டது. மீண்டும் வசந்தகுமார் களமிறக்கப்பட்டார். ஆனால் அந்த தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அதிமுக வெற்றி பெற்றது. 2016 மீண்டும் திமுகவில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு நாங்குநேரி தொகுதி ஒதுக்கப்பட்டது. மீண்டும் வசந்தகுமார் களமிறக்கப்பட்டார். இம்முறை வசந்தகுமார் வெற்றி பெற்றார். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வசந்தகுமார் போட்டியிட்டு வெற்றி பெற்றதன் காரணமாக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வசந்தகுமார் ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து நாங்குநேரி தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தேர்தல் முடிவுகள் குறித்த நேரலை தொடர்கிறது. இந்த நேரத்தில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள், விக்கிரவாண்டி வாக்கு எண்ணும் மையத்தினுடைய அந்த ஸ்ட்ராங் ரூம் என்பது திறக்கப்பட இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கிறார்கள். அரசியல் கட்சிகளினுடைய பிரமுகர்கள் மற்றும் வேட்பாளர் புகழேந்தி உள்ளிட்டோர் தற்போது வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கவிருக்கிறது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சியினுடைய பிரதிநிதிகள், மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியும், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் வருகை தந்திருக்கிறார்கள். விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி ஆகிய 2 தொகுதிகளினுடைய காட்சிகளையும் தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாக்கு எண்ணிக்கை
இயந்திரங்கள் இவிஎம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய அறையை தற்போது சீலிடப்பட்ட அந்த அறையை திறக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில மணித்துளிகளில் வாக்கு எண்ணிக்கை துவங்க இருக்கிறது. முதலாவதாக தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதன் பிறகு இவிஎம் என்று சொல்லப்படுகிற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படவிருக்கின்றன. உடனுக்குடனாக தேர்தல் முடிவுகளை, இடைத்தேர்தல் முடிவுகளையும், புதுச்சேரி சட்டமன்ற காமராஜர் நகர் தொகுதியினுடைய இடைத்தேர்தல் முடிவுகளையும், அதே போன்று மகாராஷ்டிரா ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கை தொடங்கவிருக்கிறது. நாம் விருந்தினர்களிடம் தொடரலாம். திரு கண்ணதாசன், தேர்தல் தோல்வி பயம்தான் இப்படி பேசுவதற்கான ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. நீங்க அப்படி இதே மாதிரியான புகாரை மக்களவை தேர்தலையும் சட்டமன்ற இடைத்தேர்தலையும் சொன்னீங்க, மீண்டுமாக அதே மாதிரியான ஒரு புகாரை வைக்கிறீங்க, எதன் அடிப்படையில அப்போ கிடைத்த வெற்றியை நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கல? அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இப்ப என்ன வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அவங்க கிட்ட? எங்க ஒரு தேர்தலில் முறைகள் தான் புகார் கொடுத்தா இது தோல்வின்னு சொன்னா, இவங்க சொல்றாங்களே பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து வந்துட்டாங்க அப்படின்னு மக்களை எவ்வளோ இதை விட கேவலப்படுத்துறது வேறு என்ன இருக்க முடியும்? அப்போ ஜெயலலிதா 2011 கொடுத்த வாக்குறுதிகளோ 2016 கொடுத்த வாக்குறுதிகளோ நிறைவேற்றி முடிச்சிட்டாங்களா? நிறைவேற்றி முடித்து மக்களை போய் சந்தித்தாங்களா? ஆக இவர்கள் மக்களிடம் தோல்வியுட்டது காரணம் நாங்கள் சொல்லக்கூடிய புகார்களை வைத்து எங்களுக்கு எந்த தோல்வி பயமும் இல்லைங்க. திராவிட முன்னேற்றம் சந்திக்காத வெற்றியும் கிடையாது, திராவிடம் சந்திக்காத தோல்வியும் கிடையாது. மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு பொது ஜனநாயக அமைப்பில் வெற்றி தோல்வி நான்குநேரி மற்றும் விக்கிரவாண்டியில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. முதலில் தற்போது தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. 9 மணிக்கு முன்னதாகவே முன்னணி நிலவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற விக்கிரவாண்டி மற்றும் நான்குநேரி தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. அதேபோன்று புதுச்சேரியில் காமராஜர் நகர் தொகுதி இடைத்தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கையும் தொடங்கியிருக்கிறது. திரு கண்ணதாசன், நீங்கள் தொடரலாம். இது மாதிரி ஒரு நாங்கள் சொன்ன, அதுக்கு தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், எல்லாமே ஆதாரபூர்வமான புகார்கள். தேர்தல் அன்று விக்கிரவாண்டி நகரத்தில் எடப்பாடி சேலம் பகுதியிலேருந்து வெளியே முதல் நாள் அறிவிக்கிறாங்க, நாங்களும் புகார் கொடுக்குறோம் தேர்தல் ஆணையத்தில் வெளியாட்கள் இருக்கக்கூடாது. எல்லாரும் வெளியே அந்த மாதிரி நிறைய புகார்கள் இருக்கு. அந்த புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது நம்ம பேசலாம். ஒரே நிமிஷம், விக்கிரவாண்டி வாக்கு எண்ணிக்கும் மையத்திலிருந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், சொல்லுங்க, தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கவிருக்கிறது, யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது சரியாக தொடங்கியிருக்கிறது. முதலில் பதிவான தபால் வாக்குகளை எண்ணும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், அதே போல விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலினுடைய தேர்தல் பொறுப்பாளர் சந்திரசேகரன் ஆகிய முன்னிலையில் தற்பொழுது இந்த தபால் எண்ணிக்கையானது தொடங்கியிருக்கிறது. இதற்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் சரியாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தபடி திட்டமிட்டபடி காலை 8 மணிக்கே தற்போது சரியாக தொடங்கியிருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ளாக மொத்தம் பதிவான தபால் வாக்குகளினுடைய எண்ணிக்கையானது மொத்தமாக எண்ணி முடிக்கப்பட்டு முதல் சுற்றினுடைய முன்னணி நிலவரங்கள் தெரிய வரும். பாலவேல், அனைத்து கட்சிகளினுடைய பிரதிநிதிகள், வேட்பாளர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் வந்துட்டாங்களா? செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன? முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் எப்போது கிடைக்கும்? பாலவேல், அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்கள் தற்போது உள்ளிருக்கிறார். குறிப்பாக அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய முத்தமிழ் செல்வனும், அதே போல திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய புகழேந்தி, அதே போல தமிழ்ப் பேரரசு கட்சியின் சார்பில் போட்டக்கூடிய கௌதமன் உள்ளிட்ட 12 வேட்பாளர்களும் அதே போல அவர்களுடைய பிரதிநிதிகளும் தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தீவிர சோதனைக்கு பிறகே கட்சியினுடைய பிரதிநிதிகளும் அதே போல வேட்பாளர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக சுமார் வாக்கு எண்ணும் மையத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சுமார் 900 போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையம், அதே போல வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரக்கூடிய பகுதிகள் என அனைத்துமே சிசிடிவி கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. ஏற்கனவே வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகள் அதே போல அவர்களுடைய முகவர்கள் உள்ளே செல்லும் பொழுது
அவர்களுடைய செல்போன்கள் இங்கே வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அவர்கள் உள்ளே செல்லும் போது அவர்கள் கூர்மையான ஆயுதங்கள், குறிப்பாக பேனா பென்சில் உள்ளிட்டவை கொண்டு செல்வதற்கான அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அனைத்து பிரதிநிதிகளுமே, வேட்பாளர் உட்பட அனைவருமே மெட்டல் டிடெக்டர் உள்ளிட்ட தீவிர சோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டது போல 900 போலீசார், ஒரு ஏஎஸ்பி, 11 டிஎஸ்பிகள், 27 காவல் ஆய்வாளர்கள் மற்றும் 120 உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட மொத்தம் 900 பேர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். செய்தியாளர்கள், வேட்பாளர்கள் உட்பட அனைவருமே தீவிர சோதனைக்கு பிறகே தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல வாக்கு எண்ணிக்கையினுடைய அனைத்து மையங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய கண்காணிப்பாளரின் மூலம் மொத்தமாக கண்காணிக்கப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக வாக்குகள் எண்ணப்பட்டு உடனுக்குடன் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலவேல், நன்றி பாண்டிராஜ். தற்போதைய தகவல்களுக்கு தொடர்ந்து இணைப்பில் இருங்க, உடனுக்குடனான தகவல்களை வழங்குவதற்காக. அடுத்ததாக நான்கு நேரி இடைத்தேர்தல் முடிவுகள் குறித்து தற்போது வாக்கு எண்ணிக்கும் மையத்தில் இருந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சிவமணி. சிவமணி, நீங்க தொடரலாம். நிச்சயமாக பாலா, நாங்குநேரி சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த திங்கட்கிழமை 21 தேதி நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த பாதுகாக்கப்பட்ட அறையிலிருந்து பதிவான வாக்களின் இயந்திரங்களை எண்ணக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அறைக்கு கொண்டு செல்லும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் தபால் வாக்குகள் அப்படிங்கறது இல்ல, சர்வீஸ் வாக்குகள் அப்படிங்கிற பெயர்ல வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கு. இங்கிருந்து வெளியில ராணுவம், காவல்துறை உள்ளிட்ட இதுல பணியாற்றக்கூடிய அவர்களுக்கு சர்வீஸ் 278 சர்வீஸ் வாக்குகள் வழங்கப்பட்டுச்சு. அதுல வந்து தற்போது 56 வாக்குகள் வாக்குப்பதிவு செய்யப்பட்டு 56 வாக்குகள் வந்ததாக கூறப்படுகிறது. 170,624 வாக்குகள், அதாவது இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவான வாக்குகள் 170,624 வாக்குகள். அதை எண்ணும் பணி தற்போது துவங்கியுள்ளது. 22 சுற்றுகளாக இந்த வாக்குகள் எண்ணப்பட இருக்கிறது. முதலில் வந்து இந்த சர்வீஸ் வாக்குகள் எண்ணப்பட்டு அதனை தொடர்ந்து நீங்க அந்த இவிஎம் மிஷின்ல, அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல பதிவான வாக்குகள் எண்ணப்படும். 22 சுற்றுகள், அதாவது 21 முழு சுற்றுகளாகவும், தொடர்ந்து கடைசியாக 5 இயந்திரத்துல பதிவான வாக்குகள் என 299 வாக்குச்சாவடிகளிலும் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். முதல் சுற்று முடிவு 8:45 மணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 12 மணி வாக்களாக இறுதி முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில தேர்தல் பொது பார்வையாளர் விஜய துனிதா அவங்க முன்னிலையில பாதுகாக்கப்பட்ட அந்த அறையிலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணி துவங்கி இருக்கிறது. தேர்தல் நடத்தும் அலுவலர் நடேசன் நாவுலி. எல்லாரும் அமைதியா இருங்க. நன்றி சிவமணி. மேலதிக தகவல்களுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற விக்கிரவாண்டி மற்றும் நான்கு நேரியில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. திரு கண்ணதாசன், நீங்க தொடரலாம். நம்ம பேசிட்டு இருந்த விஷயம்தான் இந்த புகார்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன. நீங்க அரசு வாகனம் என்றே சொல்லப்பட்ட ஒரு வாகனத்துல பணப்பரிவர்த்தனை நடைபெற்றது அப்படின்னு, இந்த மாதிரி மக்களவைத் தேர்தலையும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறுகிற போதும் ஏராளமான புகார்கள் கொடுக்கப்பட்டது. அந்த புகார்கள் மேலே இதுவரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? இடைத்தேர்தல் என்று சொன்னாலே அந்த நேரத்தில் இந்த மாதிரியான பணப்புழக்கம் என்பது அதிகரிக்கும், அதன் காரணமாக தேர்தலே நிறுத்தி வைக்கப்பட்ட வரலாறுகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இந்த புகார்கள் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இல்லை, கடந்த தேர்தல்களில் பார்க்கும்பொழுது பறக்கும் படை இன்னாரு இன்னாருக்கு புகார் கொடுக்கலாம் என்று தெளிவாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அப்படி அறிவிக்கப்பட்டிருந்த நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையான்றது வேறு விஷயம். எடுத்தாங்க வியாபாரிகள், இதை இப்போ கல்யாணத்துக்கு பணம் எடுத்துகிட்டு போனவங்க இதெல்லாம் பிடிச்சி ஒரு செய்தியாக போட்டாங்க. அதுக்கப்புறம் இது என்னாச்சுன்னு நீங்கள் பார்க்கலாம், லட்சக்கணக்கில் கொடிங்கெல்லாம் பணம் பிடிச்சதாக சொல்லுவாங்க, ஆனால் அது என்னாச்சுன்னு பின்னாடி தெரியாது. மக்களுக்கு அது ஒரு பரபரப்பான செய்தி அப்படி தான் இருந்தது. ஆனால் உண்மையான புகார்கள் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். விக்கிரவாண்டி நகரத்தில் தேர்தல் அன்றைய தினம் சேலம் எடப்பாடி பகுதியிலிருந்து வெளியாட்கள் தங்கியிருக்கிறாங்க, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லணும். நம்ம மாவட்ட கண்காணிப்பாளர் அங்கே போய் பேசினார், என்கிட்ட பேசினார், இந்த மாதிரி போனுங்க அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னார். ஆக தேர்தலுக்கு வந்து முதல் நாளே 19 மாலே 6 மணிக்கு போயிருக்கணும், ஆனால் அங்கே இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் அது யாருடைய தவறு என்றதும் பார்க்கணும். சரி, தவறுகள் தேர்தலும் நடக்க தான் செய்யும், ஆனால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்றால் அதுதான் இல்லை. அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். நீங்கள் நேர்மையான தேர்தலும் தேர்தல் ஆணையை சொல்கிறீங்க, ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்குது? யாராக இருந்தாலும் சொல்கிறது, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தது, மக்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு நம்பிக்கை வர வேண்டும். இதை சொல்கிறதுனால தேர்தல் தோல்வி பயம் அப்படின்னா
தொடர்ந்து தோற்று கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் பயம், அது எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு வந்து நாங்க தெளிவா இருக்கிறோம். திருமதி லட்சுமி கிட்ட ஒரு கருத்து கேட்டு வரும். விக்ரவாண்டி நான்குநேரியை பொறுத்த வரைக்கும், நான்குநேரியினுடைய நம்ம கடந்த கால வரலாறுகளை பார்த்தோம். வசந்தகுமாருக்கு பிறகாக தற்போது ரூபி மனோகரன் அங்கு வேட்பாளராக காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். எப்படி பார்க்கிறீங்க வெற்றி வாய்ப்புகளை? ரொம்ப பிரகாசமாக இருக்கு. நான் இதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி மேடம் சொன்ன ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்கள் இவ்வளோ தேர்தல் முறைகேடுகள் இருந்தால் அப்படியும் நீங்கள் எப்படி ஜெயிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா மக்களோட ஒரு அலை எங்கள் பக்கம் இருக்குது. நீங்கள் நாங்குநேரியில் உண்மையாக நடந்த ஒரு விஷயம், ஒரு ஏரியாவில் வந்து இவங்க வந்து பணம் பட்டுவாடா பண்ண போயிருக்காங்க, மக்களை துரத்தி அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் கூட நாங்கள் கிரவுண்ட்லேருந்து கேள்விப்படுறோம். திரு ரூபி மனோகரன் அவர்களை பற்றி சொல்லணும்னா வந்து எங்கள் நான் இருக்கிற இடத்து மாவட்ட தலைவர் அவர், எங்கள் கட்சியோட. ஸோ நல்ல பழக்கமானவர், ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப சிம்பிளான மனுஷன், ரொம்ப அடக்கம். இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருது. அவரோட அந்த அணுகுமுறை அப்ரோச்சே வந்து கட்சிக்காரங்களும் சரி அங்கே மக்களுக்கும் வந்து ரொம்பவும் பிடிச்சி போயிச்சு. ஸோ ஹி பிகேம் அ வெரி பாப்புலர் கேண்டிடேட். ரூபி மனோகரன் என்ற தனிப்பட்ட நபருக்கு திருமதி லட்சுமி சர்டிஃபை பண்றாங்க. நான் எப்படி கேட்கிறேன்னா, தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல், சிதம்பரம் அவர்களினுடைய கைது, காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு, மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியினுடைய அணுகுமுறை, இந்த மாதிரியான விஷயங்களுடைய நீட்சியாக பார்க்கணும் அப்படின்னா நான்குநேரியில ரூபி மனோகரனுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படின்னு கேட்கிறேன். ரொம்ப ரொம்ப பிரகாசமா இருக்கு சார். அவர் கேண்டிடேட் பத்தி சொல்லிட்டேன். அடுத்தது பேசணும்னா திரு வசந்தகுமார் அவர்கள் அந்த ஏரியால செஞ்ச வேலை, அவர் வந்து எம்எல்ஏயா இருந்து அவர் வந்து தூர்வாரின பணியா இருக்கட்டும், மக்கள் பணிகளை நிறைய செஞ்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கான ஓட்டுகள்லாம் வந்து எங்களுக்கு தான் வந்து சேரும். அடுத்தது வந்து எங்களோட கூட்டணி. முன்னாடிலாம் சொல்லுவாங்க வந்து இவங்க வந்து லீடர்ஸ், திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஆனால் கீழ் லெவலில் இல்லை அப்படின்னாங்க. அதுக்கு எதிர்மாறாக இங்கே நடந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் அழகிரி அவர்களும் 20 நாள் அங்கே கேம்ப் போட்டார். அங்கே ஃபுல்லாக வெல் பிளான்ட், வெல் ஆர்கனைஸ்டு, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட எங்கள் ஃபுல் பார்ட்டி யூனிட் அங்கே இருந்தது. 300 பேர் அங்கே இருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏரியா ஏரியா பிரித்து கொடுக்குது. அவங்க சொல்கிற சகோதரி சொல்கிறது போல் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழக்கறிஞர் எதுவுமே போகாத மாதிரி பண்ணது கிடையாது. இந்த முறை அதே போல் மிக தெளிவாக ஒரு துணை பொதுச் செயலாளர் தலைமையில் அங்கே ஒரு அணி போட்டு வழக்கறிஞர் எழுதி, விக்கிரவாண்டிக்காவது நான் ஒரு ஆள் தான் ஒருங்கிணைப்பாளராக, ஆனால் அங்கே 7 வழக்கறிஞர்கள் ஒருங்கிணைப்பாளர் போட்டு மிக திறப்பான பண்ணாலும் கிரவுண்ட் லெவலில் வேலை இல்லாத. விக்கிரவாண்டி வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து நிற்கிறார் நம்முடைய செய்தியாளர் சிவமணி. சிவமணி, நீங்கள் தொடரலாம். தற்போதைய தகவல்கள் என்ன? பாலா, நாங்குநேரி சட்டப்பேரவை தொகுதிக்கான தபால், அதாவது தபால் வாக்குகள் இங்கு இல்லை, சர்வீஸ் வாக்குகள் எண்ணக்கூடிய பணியை தற்போது துவங்கியிருக்கிறார் தேர்தல் நடத்த அலுவலர் நடேசன். அதற்கான நேரடி காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதற்கான உறுதிமொழி எடுக்கப்படுகிறது, அதாவது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நியாயமாக நடைபெறும் அப்படிங்கிற உறுதிமொழியை வாசிக்கிறார் தேர்தல் ஏஜென்ட்கள். அதோட மட்டுமல்லாம இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து வந்து தபால் வாக்குகள் எண்ணும் பணி துவங்கும். அதாவது அந்த தபால் வாக்குகள் அப்படின்னு நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட அது வந்து சர்வீஸ் வாக்குகள் சொல்லப்படுகிறது. 278 வாக்குகள் அனுப்பப்பட்ட நிலையில 56 வாக்குகள் பதிவாகி வந்திருக்கிறது. அந்த 56 வாக்குகளை எண்ணும் பணி இன்னும் சில நிமிடங்களில் துவங்க இருக்கிறது. அதற்கான நேரடி காட்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க பாலா. நான்குநேரி வாக்கு எண்ணிக்கை மையம், அதாவது நெல்லை பொறியியல் கல்லூரியில் தற்போது தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியிருக்கிறது. இத்தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சிவமணி அவர்கள். அதேபோன்று விக்கிரவாண்டி வாக்கு எண்ணிக்கும் மையத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜ், புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியினுடைய வாக்கு எண்ணிக்கை மையத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் இளமுதன் உள்ளிட்டோர் உடனுக்குடனாக தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். சசிரேகா, எப்படி பார்க்கறீங்க? தொடர்ச்சியாக புகார்கள் இருக்கிறது, அது ஆளும் கட்சி என்கிற காரணத்தால் தேர்தல் ஆணையம் அவர்கள் மீது வரக்கூடிய எந்த புகார்களையும் எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் எதிர்கட்சிகள் அப்படின்னா உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை, சோதனை அப்படிங்கிறது தொடர்றாங்க. அது நம்ம மக்களவை தேர்தலையும் பார்த்தோம், அதுதான் இடைத்தேர்தல்களையும் தொடருது அப்படின்னு சொல்றாங்க. சார் வந்து முழு பூசணிக்காய சூற்றில் மறைப்பது போல ஒரு விஷயத்த சொன்னார். நான் வந்து இங்கே அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், அப்படிலாம் எடுக்கல அப்படின்னா அது இதுவுமே ஒரு பொதுவான பொதுவான குற்றச்சாட்டு தோல்வினால. அதை சொல்லிடுறேன், அதை சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். தேர்தல் வரலாற்றிலேயே, பாராளுமன்ற தேர்தல் வரலாற்றிலேயே இந்தியா முழுக்க தேர்தல் நடக்கும்போது பணப்பட்டுவாடா, அதாவது பூத் ஸ்லிப்பு உட்பட எந்த தொகுதிக்கு எந்த பூத்துக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றது உட்பட பணத்தை எழுதி வச்சு பிடிச்சது திருவாளர் துரைமுருகன் அவர்களுடைய தொகுதியான வேலூர் தொகுதியில் அப்படின்றது தேர்தல் நிறுத்தப்பட்டது. தேர்தல் மறந்துடுறீங்களே பணப்பட்டுவாடாக்காக தேர்தல் தேர்தல் ஆணையம் ஏன் நிறுத்தி வைத்தது, அதற்கான காரணம் என்ன?
பணப்பட்டுவாடா ப்ரூஃப் பண்ணப்படலையே. யார் சொன்னாங்கல்ல நிறுத்தி வைக்கப்பட்டது? அதனால கிடையாது, அது 89 கோடின்னு சொன்னாங்க. அது ஒரு சீட்டுன்னு தான் சொன்னாங்களே தவிர, அதில் அது இன்னும் அந்த வழக்கு நேற்று கூட வந்தது, அதோட ஒரு ஹியரிங்கு. அது ப்ரூஃப் பண்ணப்படவே இல்லை. எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணியாச்சு போட்டதே, அது வந்து அதில் ஆட்களே கிடையாது அப்படின்றது மாண்புமிகு நீதியரசர் எம்எஸ் ரமேஷ் அவர்கள் கோர்ட்டில் வந்து அது குவாஷ் பண்ணப்பட்டு, நேற்று பார்த்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் சத்யநாராயணா மற்றும் சேஷசாயி அவர்களுடைய பெஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த குவாஷை வந்து இது பண்ணிடுறோம். அது வந்து இட்ஸ் கன்ஃபார்ம் டஸ் பீன் குவாஷ் இஸ் குவாஷ் அப்படின்னு சொன்னார். நேற்று நடந்த விஷயம் இது. அதனால நீங்கள் எப்படி அது ப்ரூஃப் பண்ணப்படாத ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, அந்த வெற்றி வந்து மக்களால் தான் ஏற்படுத்தப்பட்டது, பிரச்சனையும் இல்ல அப்படின்றது கோர்ட்டே சொல்லிச்சு. சோ அத பத்தி திரும்ப திரும்ப பேசுறதுன்றது இவங்க ஒரு ஆதாரத்துக்கு பொய்யா எப்படி திமுக எப்பவுமே விளம்பரம் பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் பாக்கணும். நீங்க வேலூர் தேர்தலும் எப்படி இதோட சேர்க்காதீங்க தயவு செய்து. வேலூர் தேர்தல் நின்னுதா இல்லையா, பணம் பிடிக்கப்பட்டதால் ஆர்கே நகர்ல மக்கள் பார்வையில் இருந்தோ தேர்தல் ஆணையோ சரியா தான் செயல்படுது, டிரான்ஸ்பரண்டா தான் செயல்படுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இருந்தும் நம்ம ஆர்கே நகரையும் வேலூரையும் எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்னு தெரியல. எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? சொன்னாங்க சரி, பணம் பிடிக்கப்பட்டதா, 89 கோடின்னு சொன்னீங்களே அது ஏதாவது கொடுக்கப்பட்டதா, இல்ல அதுல யார் யார் பேரு நீங்க குற்றச்சாட்டு வச்சீங்களா, அதை எதையாவது காட்டுனீங்களா? கிடையாது, அது எழுதப்பட்டதெல்லாம் எதுவுமே பேர் இல்ல, அது குற்றச்சாட்டு கிடையாது அப்படின்றத குவாஷ் பண்ணிருக்காங்க. சரி, அப்படி நீங்க வேலூரை சொல்றீங்க, சொல்றீங்க வேலூர் உதாரணத்துக்கு சொல்றீங்க, அப்படி இருந்திருந்தால் தேர்தல் ஆணையம் சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் எப்படி கதிரானந்த் மீண்டும் போட்டியிட முடியும், எப்படி கதிரானந்த் மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு முடியும், எப்படி வாக்குகளை பெற்றிருக்க முடியும், அதையும் நீங்க பார்க்கணும் இல்ல. லட்சுமி சொன்னாங்க, நீங்க என்னெல்லாம் பேசினாலும் மக்களுக்குன்னு ஒரு முடிவு இருக்கிறது, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுல தெளிவா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்படித்தானே வேலூரை பார்க்க முடியும். வெற்றி தோல்வி சகஜம், அவங்க சொன்னாங்க மக்கள் என்ன முடிவு எடுப்பாங்க, அதுவும் ஐ அக்ரி வித் போத் ஆஃப் தேம், அதுல ஒன்னும் டவுட் இல்ல. தோல்வின் வந்துட்டா மட்டும் எதிர்கட்சிகள் திட்டமிட்டு ஒரு விஷம பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். தோல்வி என்று வருகிற போது இது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு செய்த விஷம பிரச்சாரத்தின் காரணமான தோல்வி அப்படின்னு சொல்லுதோ, வெற்றின்னு வந்துட்டா இது மக்கள் நாங்கத்தான் வேணும்னு எங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றதோ எப்படி சரியாகும்? எல்லாமே மக்கள் முடிவு தான். அது திமுக தான் பொருந்தும், ஏன்னா வெற்றி பெற்ற போது பாராளுமன்ற தேர்தல் அதை கொண்டாடுறதும், இங்க இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு கவிழ்ந்துரும் ஆட்சி, நாளனி கவிழ்ந்துரும், June 3, 2019 கவிழ்ந்துரும், அதே தேஞ்ச ரெக்கார்ட் மாதிரி அதே பல்லவிதான் விக்கிரவாண்டியில திமுக தலைவர் மறுபடியும் பேசியிருக்காரு, போயிட்டு ஆட்சி கலைந்து விடும், இந்த 2 தொகுதி தேர்தலில் தெச்சாலும் தோத்தாலும் எப்படி கலைந்து விடும். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு நம்ம தொடரலாம். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் 3919 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார். புதுச்சேரி காமராஜர் நகர் இடைத்தேர்தல் முடிவுகள் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அதை முதல் சுற்று முடிவுகள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 3919 வாக்குகள் பெற்று காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் முன்னிலை பெற்றிருக்கிறார். இரண்டாவதாக என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முதல் சுற்று முடிவுகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் விக்கிரவாண்டி, நான்குநேரி மற்றும் அதே போன்று புதுச்சேரியினுடைய காமராஜர் நகர் தொகுதியினுடைய இடைத்தேர்தல் முடிவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியினுடைய முதல் சுற்று முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் புவனேஸ்வரன் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் தற்போது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. திரு கண்ணதாசன், அது சசிரேகா அவர்களினுடைய வாதத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? அந்த சோறு பூசணிக்கா அப்படின்னு காலையிலே சொல்லிட்டு இருக்காங்க. யாரும் சோத்துல பூசணிக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு முட்டாள் அந்த காலத்தில் கிடையாது. ரெண்டாவதாக அவங்க ஒன்று சொன்னாங்க வேலூர்ல, அப்படி ஏங்க ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க, அக்யூஸ்டு பேர் இருக்குது, அதை அடிப்படையாக வச்சு தான் தேர்தலே ஆர்கேனால் நிறுத்தப்படுகிறது. அப்போ வந்து மத்திய அரசு வந்து அவங்க அப்போ உங்களுக்கு இணைவாக இல்லை, அதனால் வழக்க போடுறாங்க. எடப்பாடி, செங்கோட்டையன், விஜயபாஸ்கர் உட்பட ரெய்டு நடக்குது, அதை பேஸ் பண்ணி தான் அங்கே கைப்பற்றப்பட்ட ஆனது ஒரு தேர்தல் ஆணையம், அதுவும் வருமான வரித்துறை கொடுத்த புகாரின் அடிப்படையில். அப்போ அவங்களெல்லாம் முட்டாளா பொய்யா நிறுத்துறதுக்கு ஒன்று. எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணுறதை பற்றி ரொம்ப மக்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க அவங்க.
எஃப்ஐஆர் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் திருத்தணியிலேருந்து ஒருத்தர் புகார் போட்டு கோர்ட்டை ஏமாத்துற அளவுக்கு அது போயிருக்குன்றதான் இப்போ வந்து அது பெஞ்ச் அதை எடுத்துருக்குது. எப்படி இது குவாஷ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அது வழக்கு லிஸ்பெண்டன்ஸ் வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது. இவங்க ஏதாவது சொன்னது தான் அது அது உத்தரவு. ஆனால் அந்த உத்தரவு பெஞ்சில் ரத்து செய்யும் படலாம். ஆக இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி நீதிமன்றங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தை தெரியாமல் இருந்துச்சா அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுக தான் மக்களை ஏமாற்றுகிற வகையில் இதோ ஆட்சி கவிழ்ந்துருவாங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றப்பட வேண்டும் அகற்றப்பட வேண்டும் எதிர்கட்சி செய்யும் இல்லை இவங்க தொடர்ந்து இருக்கணும் எந்த எதிர்கட்சியும் சொல்லாது. மிக தெளிவான ஒரு விஷயம், மக்கள் அதை விரும்புறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் 2000 நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அவங்க கேள்வியே மக்கள் விரும்புறாங்களா திமுக விரும்புதா? திமுக தலைவரனுடைய விருப்பத்தை தொடர்ந்து மக்கள் விரும்புகிறார். நாங்க மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கிறோம் அவ்வளவுதான். அவங்க மக்கள் விட்டு அந்நியப்பட்டு போயிட்டாங்க, இதான் ஒரு பிரச்சனை. மக்கள் தெரியல அவங்களுக்கு ஏதோ காரணங்களை பூசி மெழுகணும். எங்க மக்கள் எங்க விட்டு எண்ணி விட்டு போயிட்டாங்க? அவர் சொன்னார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நான் சொன்ன மாதிரி போய் வாக்குறுதிகள் லட்சக்கணக்கில் ஜெயிச்சுங்க. ஏன் ஒரு 30 நாள்லயே வந்து நீங்க வாணியம்பாடியில அந்த அளவு ஒரு 8000 வித்தியாசத்துல ஜெயிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதே மாதிரி 3 தொகுதிகள் அங்கே எங்களுக்கு வந்து இந்த பை எலெக்ஷன்ஸ் 22 தொகுதிக்கு வந்தப்போ குடியாத்தம் அணைக்கட்டு உட்பட வாணிம்பா ஆம்பூர் உட்பட நாங்கள் வந்து அதே அந்த லீடு வந்து அப்படியே மாற்றி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. எப்படி இல்லைன்னு ஒத்துக்க முடியும்? பணப்பட்டுவாடா அது எதோ சொல்கிறார் குவாஷனா? அப்போ நீதியரசர் சொன்னது இல்லைன்றார். அதோட வழக்கு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதுன்னு நானுமே ஒன்றும் சொல்லலையே. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, ஆனால் அவர் அதை பூசி மெழுகிறார். மறுபடியும் குற்றச்சாட்டு அப்படிங்கிற லெவலில் இருக்கும். அடுத்த லெவலுக்கு போகலாம். லட்சுமி, இப்போ புதுவை காமராஜர் நகர் தொகுதியினுடைய முடிவுகள் வந்திருக்கு. காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் முன்னிலை எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு? நிச்சயமாக ஜான்குமார் வந்து ஜெயிச்சிருவாருங்க. இது காமராஜர் நகரை பொறுத்த வரைக்கும் அது எங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட், அதில் ஒரு சந்தேகமும் இருக்க வேணாம். இட் வாஸ் அகெயின் அங்கேயும் ரொம்ப வெல் ஆர்கனைஸ் கேம்பெயின். இது ஏசிசி செக்ரட்டரியிலேருந்து கீழே வந்து அந்த மாவட்ட தலைவர்லேருந்து எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி கூட்டணி கட்சியோடையும் ஒரு நல்ல திரு ஸ்ரீராம். இங்கே புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மோதல் என்பது துணைநிலை ஆளுநரை வைத்து மத்திய அரசு புதுச்சேரி கவர்மெண்ட்டை செயல்பட விடாமல் தடுக்குது அப்படிங்கிறது சிஎம் உட்பட அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய குற்றச்சாட்டு. ஆனால் தேர்தல் முடிவுகள் ஒவ்வொரு முறையும் நமக்கு காட்டுகிற போது அது என்ன சொல்லுது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தாக வேண்டியிருக்கிறது. ஜான்குமாரினுடைய இந்த முன்னணி நமக்கு அதை சுட்டி காட்டுதா அப்படிங்கிறதையும் நான் கேட்க வருவேன். ரொம்ப நேரம் சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்ல சார். கண்ணதாசன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து மக்களினுடைய தீர்ப்பு தான் வந்து முன்னிலைப்படுத்துது. ஆனால் வந்து வேற அக்ராஸ் த கண்ட்ரி பிஜேபி வின் பண்ணும்போது பிஜேபி பொய்கள் சொல்லி ஏமாத்தி வின் பண்ணிச்சு அப்படின்றாங்க. அது வந்து எந்த விதமான வந்து ஒரு ஹிப்போக்ரட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்னு நீங்க இப்போ சொல்றீங்க. நான் சொல்லாத விஷயத்த சொல்லுங்க. இல்ல சார், நீங்க தான் சொன்னீங்க. பதிவு பண்ணுங்க, பதிவு பண்ணுங்க. நான் சொல்லாத விஷயத்த சொல்லுங்க. சொல்லுங்க என்ன உங்க கருத்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவரு. என்ன ஏன்னா அவங்க சசிரேகா சொன்னதுக்கு பதில் சொன்ன போது சொன்னார் அது மாதிரி. அதனால வந்து மக்கள் எப்போதுமே நான் வந்து மக்கள் முட்டாள்கள் சொல்லிட்டு என்றைக்குமே சொல்ல மாட்டேன். எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் சரி மக்களினுடைய முடிவு தான் வந்து அது. நீங்கள் பொய் சொல்கிறீங்களா, பண வாக்கு கொடுத்தீங்களா, இது கொடுத்தீங்களா, எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் அரசியல் கட்சிகள் செய்து தான் ஆகணும். ஆனால் மக்கள் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு மைண்ட் செட்டோட தான் டிசைட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் போதும் அதுல ஒரு 9 தொகுதிகள் வந்து இந்த ஆட்சி கண்டினியூ ஆகணும் சொல்லிட்டு ஓட்டு போட்டாங்க. அதனால வந்து இது வந்து அவங்களால மாத்த முடியல. ஆனா நீங்க இது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற நடக்கிற 3 இடைத்தேர்தலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பிரதாயமா தான் நடக்குது. ஏன்னா இதனால எந்த ஒரு சேஞ்சுமே வந்துட போறது இல்லை. திமுக ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்த இடங்கள் தான் இது. இப்ப திருப்பி அவங்களே வின் பண்ணாலும் ஆட்சி மாற்றம் வரப்போறது இல்லை. இதுலே அதிமுக வின் பண்ணாலும் அதனால வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லை. ஆனால் இது வந்து அதிமுகவுக்கு ஒரு சவாலான ஒரு தேர்தல் தான் சொல்லுவேன். ஏன்னா திமுகவோட அதிமுகவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய சரிவை சந்தித்த பிற்பாடு அது வந்து ஒரு சேஞ்ச் இருக்கு, மக்கள் மனதில் ஒரு சேஞ்ச் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு கட்டத்தில் வந்து அதிமுக இருக்கிறதுனால இது அதிமுகவுக்கு ரொம்ப நிர்பந்தமான ஒரு தேர்தல் ஆயிருக்கும். நாங்குநேரியில் வாக்கு சதவிகிதம் வந்து கிட்டத்தட்ட 63% தான் போலாச்சு. அது வந்து அதிமுகவுக்கு ஒரு சாதகமாக இருக்கும்ன்றது என்னுடைய பார்வையாக இருக்கு. அது போக போக பார்த்தா தெரியும். ஏன்னா வந்து முன்னணி நிலவரங்கள் பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். புதுவை பொறுத்த வரைக்கும் காமராஜர் நகர் தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் முன்னிலை. தற்போது அதனுடைய வாக்கு விவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுவை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் 3919 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அதே போன்று இரண்டாவதாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் புவனேஸ்வரன் 2000
92 வாக்குகள் பெற்று இரண்டாவது நிலையில் இருக்கிறார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. லட்சுமி, தொடரலாம். இல்லை, சார் சொன்னது வந்து நிச்சயமாக தப்பு. ஏன்னா அங்கே வந்து வாக்குப்பதிவு கம்மியாக இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து திரு கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு சமூகத்தினரை வந்து போய் ஓட்டு போட வேணான்னு சொல்லியிருக்காரு. அந்த ஓட்டெல்லாம் எங்கள் ஓட்டே இல்லை, அதெல்லாம் அவங்க ஓட்டு தான், ஏடிஎம்கே ஓட்டு தான். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த வாக்கு சதவீதம் கம்மியாக இருக்கிறது வந்து எங்களை எந்த விதத்துலையும் பாதிக்க போகிறதில்ல. அதை கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்த்துருவீங்க. அடுத்து வந்து இன்னும் ரெண்டு மூணு விஷயம் நான் சொல்லணும். நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும், நாங்குநேரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தளபதி ஸ்டாலின் வந்து கிராம கிராமமாக போய் மக்களோட குறைகளை வந்து ஒரு கிராம சபை மாதிரி தான் நடத்தி பேசினார். அதே மாதிரி எங்கள் டீம் வந்து ஒவ்வொரு டீமுக்கும் வந்து செயல் தலைவர்கள் மூணு பேர் இருந்தாங்க, அதை தவிர அணித்தலைவர்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஊராட்சி 25-35 பூத் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து எல்லா ஒவ்வொரு ஓட்டரையும் ஒரு முறையாவது மினிமம் ஒரு முறையாவது எல்லாரும் சந்திச்சிருக்கிறாங்க. அங்கே போறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் அந்த காங்கிரஸோட அந்த செல்வாக்கு தெரியுது அக்கா, ஏன்னா எல்லார் வீட்லயும் அந்த காமராஜர் படம் இருக்கு அப்படிங்கறத எல்லாருமே அங்க கிளியரா எங்களோட செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறது பேசலாம். நம்ம நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டியில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகளையும் நாம் உடனுக்குடனாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு ஸ்ரீராம் குறுக்கிட்டு வருது. இல்லை, நான் வந்து நாங்குநேரி பற்றி பேசினா நடுவில் போயிட்டோம். அது நாங்குநேரி கண்டிப்பாக காங்கிரஸ் ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கு, அது ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷன் தான் இருந்தால் கூட இந்த வாக்குப்பதிவு குறைந்தது வந்து ஏன் அதிமுக சாதகமாக இருக்கும்னா, இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அதிமுக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்ன அது அதிமுக எதிரான ஒரு நிலை எடுத்தார். அதனால வந்து இந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கும்ன்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். இல்ல, அதுதான் அது செட் பேக்ங்கறாங்க. லட்சுமி சொல்றது செட் பேக்கான ரீசனே அதுதான். நீங்க அதையே சாதகம் அப்படினு சொல்றீங்க. அது சாதகமா இருந்தீங்களா சார்? இல்ல, அதிமுக கூட்டணில இருந்தாங்கல்ல? கூட்டணில இருந்தாங்க, இருந்தாலும் சொல்றேன் அது பெரிய சாதகம் இல்ல. அவங்க ஓட்டு போட்டுருப்பாங்க. கம்யூனிட்டி எல்லாம் இல்ல சார், அவரு கீழ ஒரு செட் ஆஃப் ஃபாலோ எடுத்துட்டாங்க. இதுல கலநிலவரம் சசிரேகா அவர்கள் அவங்க சொல்றாங்க. நான் ஒரு கேள்வி அவங்கள்ட்ட சொல்லிறேன். நான் வந்து ஒரு அரசியல் விமர்சகரா சொல்றேன். இது வந்து ஏடிஎம்கேவே வந்து இவங்களை ஓட்டு போட வேண்டாம்னு ஒரு நிர்பந்திச்ச நிலைமையும் நாங்குநேரி தொகுதிகளில் நடந்துருக்கு. பதில் சொல்றேன், கிருஷ்ணசாமியினுடைய அந்த நிலைப்பாடு, இந்த ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, அதே நேரத்தில் இந்த குறிப்பிட்ட சமூக மக்கள் வாக்களிக்காம நிறுத்துவதுதான் செட்பேக். இது வந்து காங்கிரசுக்கு சாதகமான சூழல் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. ஆனா இல்ல, அதுதான் அதிமுகவினுடைய வெற்றிக்கு காரணமா இருக்கும்னு ஸ்ரீராம் சொல்றாரு. தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து கிருஷ்ணசாமி அவர்களோட அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அவங்க அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 10 குறைவான பூத்துகளில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஓவரால் என்ன தான் நம்ம கணக்கு பண்ணி 3% ஓட்டு தான் அது அவங்களது அங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த கணக்கீடு நான் வச்சிருக்கேன் அங்கே பார்த்தா, அந்த சராசரியாக கடந்த முறை வந்து 71 வாக்கு சதவீதம், இந்த மாதிரி 63. அப்படி கம்பேர் பண்ணும்போது அந்த 3% நீங்கள் ஒரு பாதிப்பு ஏற்படும் இல்லை, அதுவே உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு எப்படி சொல்றீங்க? அதுதான் இந்து நாடார் பார்த்தீங்கன்னா 24%, கிறிஸ்தவ நாடார் 8%, பல்லர் 12, பரையர் 7, யாதவர் 12, தேவர் 17, முஸ்லீம் 6. இந்த அடிப்படையில் தான் அங்கே வந்து பதிவாகி இருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த முறை வந்து கிறிஸ்டியன் நாடார்களோட ஓட்டுகள் வந்து அங்கே இந்து நாடார்களோட ஓட்டு மொத்தமாக நாங்கள் வாங்கிறோம். கிறிஸ்டியன் நாடார்களோட ஓட்டுகள் வந்து எங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. சரி, நீங்கள் இப்படி ஒரு கால்குலேஷன் நீங்கள் அணுகிறீங்க அப்படின்னா இந்த கேள்வி தவிர்க்கவே முடியாது. திரு ராஜேந்திர பாலாஜி அவர்களினுடைய பேச்சு நாங்குநேரியில என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட கொடுக்கும், அதன் மூலமா கிடைக்க போகிற வாக்குகள் என்ன? அது தேர்தல் யுக்தியா ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி பண்ண குயுக்தின்னு தான் சொல்லணும். அது வந்து களத்துல எந்த விதத்திலும் இப்படி ஒரு கால்குலேஷனோட நீங்கள் வந்து வாக்குகளையும் வாக்கு சதவீதத்தையும் அணுகுற போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட அமைப்பை நீங்க வந்து குறிவிச்சு ஒரு அமைச்சர் பேசிட்டாரு அப்படின்னா அது எந்த விதத்திலையும் களத்துல எதிரொலிக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்னு நான் கேட்கிறேன். ஊடகங்களும் அதை நான் தான் சொல்லிட்டேன், ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் தான் வந்து எலெக்ஷன் நேரத்தில் அந்த காங்கிரஸ் திமுக உட்பட கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், அதுக்குன்னே ஒரு ஒரு கட்சியில் ஒரு குரூப் இருப்பாங்க, கட்சியை தாண்டியும் இருப்பாங்க, அவங்க பண்ண வேலைகள் தானே தவிர இது வந்து அங்கே மக்கள்கிட்ட ஒன்றும் பெரிய இதுக்கு எதிரொலிப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க சொன்னாங்க ரூபி மனோகரன் வசந்தகுமார் அங்கே வந்து அமோகமாக வெற்றி பெற்றார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், தொகுதியை கள நிலவரம் தயவுசெய்து போய் பாருங்களேன். நான் ஒரு அதிமுகவாகவோ இல்லை காங்கிரஸ் மேலே குற்றம் சொல்லணும்னு நான் சொல்லவே இல்லை.
திமுக கூட்டணி மேல. எனக்கு 460 அவர் அந்த பிரச்சாரம் பேசினது 2016 தேர்தலில் நாங்கள் அங்கே கேட்டோம். அவர் என்ன சொல்றார், 462 கோடி என்னுடைய பணம் இருக்கிறது, நான் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தொகுதியை நான் அப்படி வைத்திருப்பேன் இப்படி வைத்திருப்பேன். நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன், அங்கே இருக்கக்கூடிய அந்த சிதம்பராபுரம் களக்காடு திருக்குறுங்குடி போன்ற பகுதிகள் இதெல்லாம் வந்து அந்த நாங்குநேரி தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியங்கள். அந்த படித்துறை குளம் அதுவே வந்து சீர் செய்யப்படலை. அதிமுக ஆட்சியில் இப்போ அந்த குடிமராமத்தில் தான் அது பண்ணப்பட்டிருக்குன்றது அங்கே இருக்க முஸ்லீம் மக்களுடைய குற்றச்சாட்டு. குறைந்த என்ன செய்யணுமோ செஞ்சிருக்காங்க. தேர்தல் முடிவுகள் அது என்ன அப்படிங்கிறது நிச்சயமா அது எதிரொலிக்கும். மட்டும் திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன், ராஜேந்திர பாலாஜி அவர்களினுடைய பேச்சு அந்த கால்குலேஷனை எந்த வகையிலும் பாதிக்காதா? இல்லை, நாங்கள் அப்படி சாதி அடிப்படையில் பார்க்கல. பொதுவாக மக்களை வந்து மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. நம்ம தான் இப்படி கால்குலேஷன் பார்த்துட்ருக்கோம் தவிர அவர்கள் சாதியத்தை தாண்டி அவர்கள் பிரச்சனைகளை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் எடப்பாடி தொகுதி எடுத்துங்களேன், சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் வந்துச்சு. எடப்பாடி செஞ்சுருந்தார்னா ஏன் எடப்பாடி தொகுதியில் திமுக முன்னிலை வகிக்குது? அப்போ என்ன அர்த்தம்? ஆக மக்கள் அப்பொழுது அப்பப்பொழுதைய தேர்தலுக்கு என்ன இஷ்யூ பேஸ்டோ அல்லது யார் பண்ணுவீங்க அப்படி தான் ஓட்டு போடுறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க வேலூர் தேர்தல் பொழுது, அது அந்த நேரத்தில் மோடியா ராகுலான்னு நினச்சி ஓட்டு போட்டாங்க, அவங்க பொய் வாக்குறுதி கொடுத்தாங்க மக்கள்லாம், மக்கள்கிட்ட சொன்னாங்கன்னாங்க. ஆனால் நடந்தது என்ன? ஏன் மக்கள் வந்து எதிர்கட்சி வேட்பாளர் தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாங்க? ஏன் மத்தியில் ஆளுங்கட்சியுமே மாநில ஆளுங்கட்சி நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு? இவங்க பல்வேறுலாம் சொன்னாங்க, நீ ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி அந்த அப்படி பார்க்கணும்னா 2019 நாடாளுமன்றத்தில் 200 மேற்பட்ட தொகுதியில் திமுக கூட்டணி ஜெயிச்சிச்ச, என்ன பண்ணிட்டாங்க, ராஜினாமா போயிட்டாங்களா? அது கிடையாது. மக்கள் அந்த நேரத்தில் என்ன கவனிப்புன்றதை வச்சு தான் ஏசி சண்முகம் போன்ற வசதி வாய்ப்புடைய வேட்பாளர்கள் கவனிப்புள்ள வந்து மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. அது சொல்ல முடியாது, நான் அப்படி மக்களை குறையும் சொல்லலை. நான் அவர்கள் பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கின்றன, அந்த அடிப்படையில் இருக்காங்க. நீங்கள் அவரை வசதி வாய்ப்பு படைத்தவர் அப்படின்னு சொன்னால் அவங்க வசந்தகுமார் அவர்களும் அப்படித்தானே சொல்லட்டும். வசந்தகுமார் என்ன சொன்னார்னா, இது ஆளுங்கட்சி செய்யவில்லை என்றால் கூட நான் சொந்த செலவில் செய்கிறேன்னு சொன்னார். அதை செஞ்சிருக்காருன்றது இல்லைங்க. நான் என்ன கேட்குறேன், இது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான வாதம் பாருங்க. ஒரு ஆளுங்கட்சி அங்கே மக்களுக்கு செய்யாமல் எதிர்கட்சிக்காரர் அவர் சொந்த காசில் செய்கிறாரான்னு கேட்கறதே இவங்க மக்கள் மேலே எவ்வளோ அக்கறையோடு இருக்காங்கன்னு தெரியுது. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் மக்கள் வந்து அரசு இவங்க தான், எல்லாருக்கும் எடப்பாடி தான் முதலமைச்சர். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயோ அது வந்து எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் செலவு பண்ணி நடத்தீங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு வாதம், என்ன மாதிரியான ஒரு குதிரை? அவங்க சட்டமன்ற உறுப்பினர் செய்யாததை அரசு செய்திருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர் அதைத்தான் நான் கேட்குறேன் இல்லை அப்படிங்கிற மாதிரியான, அதைத்தான் நான் கேட்குறேன். எடப்பாடி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக அந்த தொகுதியில் செஞ்சுருந்தார்னா ஏன் அவங்க கட்சி நிற்கக்கூடிய சின்னத்தை எதிர்த்து அங்கே இருக்கிற மக்கள் திமுகவுக்கு வாக்களிச்சாங்கன்றதும் பதில் சொல்லி ஆகணும்ல? காட்சிகள் நான்கு நேரில தபால் வாக்கு எண்ணக்கூடிய பணிகள் என்பது தாமதமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் இது தாமதமாக இருக்கிறது. ETBP என்று சொல்லப்படக்கூடிய இந்த சர்வீஸ் வாக்குகள் எண்ணும் பணி 30 நிமிடங்கள் தாமதமாக இருக்கிறது. நான்கு நேரி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வாக்குகள் நெல்லை பொறியியல் கல்லூரியில் எண்ணப்படுகிறது. சர்வீசஸ் வாக்குகள் என்று சொல்லப்படக்கூடிய ETBP வாக்குகள் எண்ணுவதில் கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள், 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி சராசரியாக தற்போது 8:31 30 நிமிடங்கள் இந்த பணிகள் தாமதமாக இருக்கின்றன. அந்த தகவலை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரில் சசிரேகா அவர்கிட்ட தொடரலாம். வழக்கமாவே திமுகவோட பாணியே வந்து அதுதான், அவங்களோட குற்றச்சாட்டெல்லாம் மறைச்சிட்டு என்ன சொல்றாங்க அப்படியே வந்து பெருசா ரொம்ப அவங்க வந்து கரெக்ட் பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. அதாவது நாங்களா போயிட்டு நீங்க அவரோட சொந்த பணத்தை செலவு பண்ணுங்கன்னு வசந்தகுமாரை கேட்கல, அவர் பேசினதுங்க இது, அதை தான் நான் சொல்றேன். ஆனா அங்க ஒண்ணுமே தொகுதியில எதுவுமே அரசாங்கம் வசந்தகுமார் அவர்களுக்கும் சேர்த்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அரசு செய்கிற போது அது சட்டமன்ற உறுப்பினர் வழியாகத்தான் அது அந்த தொகுதிக்கு போய் சேரும் என்கிற போது அது அரசு செய்யல, அரசு வந்து ஒரு எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக எங்களை பார்க்கும் போது அரசாங்கம் செய்யலன்னா என் சொந்த காசை போட்டு செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார் அப்படிங்கறத நீங்க அட்ரஸ் பண்றீங்க. நீங்க ஒரு ஆளும் கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவா நீங்க அட்ரஸ் பண்றீங்க, அதை அவங்க செய்யறாங்க, அப்ப அரசாங்கம் அதை செய்யல அப்படிங்கறது அவர்களுடைய குற்றச்சாட்டு. வெற்றி பெற்ற பின்னாடி இதை பேசியிருந்தா ரைட், வசந்தகுமார் அவர்கள் வெற்றி பெற்ற பின்னாடி அரசாங்கம் இதை செய்யல, எனக்கு இவ்வளவு இருக்கு செய்திருக்க, நான் செய்யறேன்னு சொல்லியிருந்தா கூட ரைட். பிரச்சாரம் அப்பவே தெரியுமா அவருக்கு, கொஞ்சம் இருங்க நான் பேசுறேன். ஏன்னா இது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, தேர்தல் நிலவரங்களை பாக்குற ஒரு டிபேட்ன்றதால நான் காரசாரமா உள்ள புகுந்து குறுக்கிடல நான் விரும்பல. இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து நான் டிஃபெண்ட் பண்றேன் நானு. ஆனா கள நிலவரம் இதுதான் சொல்றேன்.
சொல்றேன், நம்ம இதை கள நிலவரம் என்ன, அது எப்படி எதிரொலிக்க போகிறது, தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும்னு தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த அடிப்படையிலுமே பார்த்தா கூட அவர் இப்போ சொல்லலைங்க அதிமுக அரசு தோத்துறோம்னு, அவருக்கு என்ன எலெக்ஷன் 2016 நிற்கும் போதே தெரியுமா? தெரியாது இல்லை, அப்போ சொன்னார் நான் உங்களுக்கானவனாக இருப்பேன், எந்த அரசு வந்தாலும் சரி நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு பொய்யா சொல்லி அவர் ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அங்கே சின்ன ஒரு விஷயம் நீங்கள் ஒன்று பாருங்க, அந்த படித்துறை விவகாரத்தில் ரெண்டு விஷயம் இருக்கு. இங்க பொய் சொன்னதுனாலதான் அதிமுக தோத்துருச்சுங்கிறீங்க, பொய் சொன்னதுனாலதான் வசந்தகுமார் ஜெயிச்சிட்டாருங்கிறீங்க. நான் எதை உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம் இல்ல சார், பொய் வாக்குறுதிகளை கொடுத்து அவர் நான் என் சொந்த பணத்தில் நான் செய்வேன், கவர்மெண்ட் செய்தாலும் செய்யலனாலும் எந்த அரசு வரப்போதுன்னு 2016 தேர்தலில் அவருக்கு தெரியாது, அப்ப சொன்னது அது இடையில பேசினது இல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, குடிமராமத்து பணிகள் உட்பட அடிப்படை வசதிகள் உட்பட கவர்மெண்ட் எதுலயும் அங்க ஃபெயிலியர் ஆகல அந்த தொகுதியில், அது எங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்றேன். இன்னொன்னு, 3.5 ஆண்டு காலம் அங்க இருந்த வசந்தகுமார் அவர்கள் என்னுடைய சொந்த பணத்தில் இந்த தொகுதியினுடைய ஒரு உறுப்பினராக மக்களில் ஒருவனாக நான் செய்வேன் சொன்ன எந்த காரியத்தையுமே அவர் செய்யல. இன்னொன்னு, எந்தவித காரணமும் இல்லாமல் எம்பி ஆயிடணும், மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வந்துடும், அமைச்சர் ஆயிடலான்ற கனவோடு அந்த மக்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு போன கோபம் அந்த மக்களுக்கு இருக்காங்க. தபால் வாக்குகள் என்னும் பணி என்பது கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் தாமதமாக இருக்கிறது. அதனால தற்போது தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகள் என்பது முதல் சுற்று இவிஎம்ல பதிவான வாக்குகளை எண்ணிட்டு முதல் சுற்று முடிவுகளுக்கு பிறகாக தபால் வாக்குகளை எண்ணுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இடிபிபி என்று சொல்லப்படக்கூடிய இந்த சர்வீசஸ் வாக்குகள், தபால் வாக்குகளை எண்ணும் பணி சராசரியாக 30 நிமிடம் தாமதமாக இருக்கிறது. திரு கண்ணதாசன் அவர்கள்ட்ட நான் கேட்கணும், வாக்குப்பதிவுல ஒரு முறை வச்சிருக்கிறாங்க, 8 மணிக்கு வாக்கு எண்ண ஆரம்பிக்கணும், தபால் வாக்குகள் முதல்ல எண்ணணும், தபால் வாக்குகள் எண்ணிக்கை முடிவடவில்லை என்றால் அரை மணி நேரம் காத்திருக்கலாம், அந்த அரை மணி நேரம் காத்திருந்துட்டு மின்னல் போலாம், அதான் ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் படி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தற்போது நாங்குநேரியில தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகள் என்பது தாமதமானால் அது 30 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும். தற்போது இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். முதல் சுற்று இவிஎம்ல பதிவான வாக்குகளினுடைய முதல் சுற்று முடிவுகளுக்கு பிறகாக, முதல் சுற்றுக்கு பிறகாக தபால் வாக்குகளை எண்ணக்கூடிய பணிகள் தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம தொடரலாம் திரு ஸ்ரீராம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்க லட்சுமி நீங்க பதில் சொல்லிருங்க. நவராஜ் இல்லை, தோக்க போகிற பயத்தில் வரிசையாக எங்களை தலைவர் வசந்தகுமார் மேலே வரிசையாக குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பதில் கொடுத்தே ஆகணும். முதல்ல வந்து இவங்க வந்து அவர் சொந்த காசை போட்டு அவர் வந்து பண்ணுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. கொடுத்ததை செஞ்சும் நிறைவேற்றும் காமிச்சிட்டாரு. அதுக்கு லிஸ்ட்டு மக்களிடம் நாங்கள் போய் சேர்த்தாச்சு. அந்த லிஸ்ட்டு நான் உங்களுக்கு வேணால் அப்புறம் தரேன் மேடம். அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு, அவரோட எம்எல்ஏ ஃபண்டை தவிர அவரோட சொந்த காசும் போட்டு நிறைய மக்கள் படிகளை அந்த இதில் வந்து செஞ்சுருக்காங்க. அது அவரோட பிரதிபலிப்பு உங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும். ரெண்டாவது விஷயம் வந்து அவர் வந்து இந்த மக்களை வந்து நட்டாத்தில் விட்டுட்டார் அப்படின்னா, அவர் ஒரு சீனியர் லீடர் மேடம். ஸோ அப்படி இருக்கிற போது தலைமை என்ன முடிவு எடுத்ததுன்னா, அவரோட தேவை அங்கே கன்னியாகுமரியில் வந்து ரொம்ப முக்கியமான கான்ஸ்டுவன்சி, அவரோட சேவை அங்கே தேவை அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தோன்னே அவர் வந்து அந்த ரிசைன் பண்ணிட்டு அந்த இடத்துல அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் முன்னிலை என்கிற விவரம் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் விக்கிரவாண்டியை பொறுத்தவரைக்கும் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் முன்னிலை வகிக்கிறார். அங்கு திமுக சார்பில் புகழேந்தியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் கந்தசாமியும் போட்டியிடுகிறார்கள். அந்த வகையில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் முன்னிலை எண்ணக்கூடிய தற்போதைய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. திரு கண்ணதாசன் அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன், விக்கிரவாண்டியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட திமுகவினுடைய கோட்டைகள் என்று சொல்லப்படக்கூடிய பகுதிகளில் விழுப்புரத்தோடு விக்கிரவாண்டியும் சொல்லப்பட்ட ஒரு இடம், முதல் சுற்றினுடைய முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பார்க்க? அதாவது 1 முதல் 14 வரை உள்ள வாக்குச்சாவடியினுடையது என்ன ஆரம்பிக்கும், ஒரு ஒரு கிளஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது. இந்த நீங்கள் சொல்லக்கூடிய பகுதிகள்லாம் வந்து அதிமுக செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கலாம். நீங்கள் வேலூர் தேர்தலில் பார்த்தோம், முதல்ல மாறி மாறி வந்துட்டு இருந்தது, கடைசியில் என்ன ஆச்சுன்னு. ஆக எடுத்தடுப்புலேயே நம்ம வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடிய சூழலில் தான் இடைத்தேர்தல்கள் இருக்குன்னு என்பதற்கு வேலூர் தேர்தல் முடிவே சான்று. அந்த அடிப்படையில் அடுத்த சுற்றுகளில் நிச்சயமாக திராவிட முன்னேற்றங்கள் முன்னிலை பெற்று நாங்கள் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திரு ஸ்ரீராம், நம்ம அதிமுக திமுக அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற போதே தமிழ்நாட்டில் நாங்குநேரியை பற்றி பேசினாங்க. வசந்தகுமார் அவர்கள் செய்வார்கள், தன்னுடைய சொந்த செலவிலையாவது தொகுதி மேம்பாட்டு பணிகளை செய்வார் என்கிற உத்தரவாதத்தை அவர் கொடுத்தார் அப்படிங்கிற விஷயங்களை பேசிட்டு இருந்தோம். அது எந்த அளவுக்கு களத்தில் எதிரொலிக்கும், வாக்குகளாக மாறும் அப்படின்னு பார்க்கலாம்.
நாங்குநேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே வந்து காங்கிரஸ்க்கு ஒரு கோட்டையாக தான் இருந்திருக்கு. ப்ளஸ் வசந்தகுமார் அவர்கள் போன தேர்தலுக்கு வின் பண்ணதுலேருந்து வந்து நிறையா செய்திருக்காரு. நான் அது வந்து லக்ஷ்மி அவர்களுக்கு சொன்னதுக்கு நான் வந்து அவங்க இன்னும் லிஸ்ட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன சொந்த செலவு செஞ்சாங்கன்ட்டு. பட் ஆனால் நிறையா செய்திருக்காரு அஸ் அவுட்சைடராக, பார்ட்டி சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறதுல வந்து நிறையா அவருக்கு வந்து ஒரு நல்ல பெயர் இருக்குது வசந்தகுமார் அவர்களுக்குன்னு கண்டிப்பாக ஒத்துக்கொள்வேன். அதனுடைய நிலவரம் அது அது வந்து இந்த தேர்தல் எதிரொலிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து என்னுடைய அபிப்பிராயம் இந்த ரெண்டு தொகுதியிலையுமே வந்து ஒரு அதிமுகவுக்கு ஒரு சாதகமான நிலை இருக்குது ஆர் கட்டாயமும் இருக்குது. நான் சாதகத்தோடு இல்லை, நான் கட்டாயத்தையும் சொல்கிறேன். ஏன் வந்து விக்கிரவாண்டிலையும் சரி நாங்குநேரிலையும் அதிமுக வின் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஒரு பர்செப்ஷன் கிரியேஷன், அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு அதிமுக மேலே நம்பிக்கை இருக்குன்ற ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் அதிமுக இருக்கிறதுனால இது வந்து இந்த தேர்தலை வெற்றி கொண்டே ஆக வேண்டும்ன்றது வந்து அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது. விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போன எலெக்ஷனில் கிட்டத்தட்ட பிஎம்கேனுடைய ஓட்டு 45,000 ஓட்டு வித்தியாசம், அது வந்து ஒரு பாசிட்டிவாக வந்து ஏடிஎம்கேக்கு வரணும் வந்து அதாவது கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி ஓட்டு போட்டிருந்தா கண்டிப்பாக அது விக்கிரவாண்டியில் வந்து அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகள். அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து வன்னியர்களுக்கு வந்து உள்ஒதுக்கீடு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சிலாம் வந்து இது வந்து ராமதாஸ் அவர்கள் பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணார். அது வந்து பிஎம்கே வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலை தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கும் எதிரொலிக்கும்ன்ற என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. அது அந்த அது வந்து ஒரு பாதி பாதியாக ஸ்பிளிட் ஆகக்கூடிய நிலைமையும் இருக்குது. ஏன்னா வந்து இந்த மாதிரி உள் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் உள்ஒதுக்கீடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறத வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் வன்னியர் சமூகம் வந்து அது எப்படி எடுத்துக்கும்னு தெரியல. ஏன்னா முன்னாடி இவங்களுக்கு இருந்த ஆப்ஷன் இருந்த போதும் செய்யாத போது இது இப்போ வந்து ஒன்லி தேர்தல் நேர வாக்குறுதியாக ஒண்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வன்னியர் சமூகம் நினைக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால் அது அதிமுக சாதகமாக வருகின்றது. கண்ணதாசன், இந்த இடைத்தேர்தல் நேரத்தில் இந்த வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு குறித்து பேசிய விவகாரம் என்பது தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? அதாவது சார் சொன்னாங்க தேர்தல் நேரத்தில் சொல்கிறது எப்படின்னு. இதே தான் நாங்கள் வந்து 20% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தரும் என்று சொன்னது எம்ஜிஆர் காலத்தில் போராடிய பொழுது அந்த 20% கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு எவ்வாறெல்லாம் சமூகங்கள் முன்னேறி நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டு சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பொழுது தான் இந்த இதை கொடுக்குறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா தாழ்த்தப்பட்டோர்களுக்கு இடஒதுக்கீட்டில் 3% அருந்ததியர்கள் இடஒதுக்கீடு திராவிட முன்னேற்றம் தான் கொடுத்துச்சு. பிற்படுத்தப்பட்டோரில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு 3.5% திராவிட முன்னேற்றம் தான் கொடுத்துச்சு. ஆக நாங்கள் சொன்னாலதை செய்வோம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறது, நிச்சயம் அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். நாங்கள் போன இடத்துலாம் அதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அந்த அடிப்படையில் வந்து திராவிட முன்னேற்றத்தினுடைய அந்த வாக்குறுதியை மக்கள் நம்புவார். விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ்ச்செல்வன் முன்னணி என்கிற நிலவரத்தை பார்த்தோம். அதே போன்று தற்போது நாம் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியினுடைய முன்னணி நிலவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் முதல் சுற்றினுடைய அதிகாரப்பூர்வ முடிவுகள் என்பதை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் 4029 வாக்குகள் பெற்றிருக்கிறார். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் புவனேஸ்வரன் 2092 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வாக்கு வித்தியாசம் என்பது 1937. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியினுடைய முதல் சுற்று வாக்குகளின் அதிகாரப்பூர்வ முடிவுகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் முன்னிலை வகிக்கிறார். சசிரேகா, எல்லாமே செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அரசுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற போது அதை வயா மீடியா சரியாக கொண்டு போகல. அதற்கு அதுதான் வசந்தகுமார் வந்து தன் சொந்த தெளிவிலும் நான் வந்து மக்களுக்கு செய்வேன் அப்படின்னு பேசியதற்கான காரணம். நீங்க இப்ப பட்டியலிடக்கூடியதெல்லாம் செய்யாததுதான் வந்து இடைத்தேர்தல் முடிவுகளிலுமே கூட எதிரொலிச்சது. இடைத்தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை வெல்ல முடியாமல் போனதற்கு அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கறத ஒத்துக்க முடியுமா? நாங்குநேரி தொகுதியை பத்தி நீங்க ஓவரால் போனீங்கன்னா நான் 1000 உதாரணங்களை கொடுக்க முடியும் என்ன பண்ணோன்னு. ஆனா நாங்குநேரி தொகுதியில அவர் சொன்ன பிரச்சாரத்தை சொல்றேங்க நானு. அவர் என்னுடைய சொந்த பணம், நான் இவ்வளவு வச்சிருக்கேன், நான் அதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஆனா பண்ணவே இல்லை. அவங்க சொல்றாங்கம்மா சொல்ற மாதிரி அவங்களுடைய கம்யூனிட்டிக்கு வேணா அவர் தொடர்ந்து நாம் நிலைநிறுத்தப்பட வேண்டும்னு எதையாவது உதவிகள் பண்ணிருக்கலாமே தவிர, பொதுவா ஒரு எம்எல்ஏவா பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவா அங்க என்ன பண்ணாருன்ற மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குன்னு களத்துல இருந்து பார்த்த வகையில நான் சொல்றேன். நீங்க
மறுபடியும் அரசு பண்ணலையா, அவர் அந்த பைசா நான் போட்டு செய்யறேன்னு சொன்னாரேன்னு சொல்றதுன்றது அபத்தமான. நீங்க அவங்களே திரு கண்ணதாசன் அவர்களையோ லட்சுமி அவர்களையோ நீங்க பார்ட்டி ரெப்ரஸண்டேட்டிவா எடுத்துக்கோங்க. ஒரு காமன் மேனா வெளியில இருந்த ஒரு அவுட் சைடர் அப்படிங்கிற வகையிலேயே ஸ்ரீராம் அவர்கள் அவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அதனாலதான் அந்த கேள்வி எழுப்பப்பட்டதற்கான காரணம் அதுதான். அங்க வந்து பாத்தீங்கன்னா நாடார்கள் கூட்டமைப்பு, நாடார்கள் சங்கங்கள், அவர் அந்த கம்யூனிட்டியை பலப்படுத்திக்கிறதுக்கும் அவருடைய செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணிருக்கலாமே தவிர, ஓவரால் அவர் வந்து ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியா ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அங்க பெருசா எதையும் சாதிக்கவில்லை. 3.5 ஆண்டுகள் இருந்தும் கூட நட்டாற்றில் விட்டுவிட்டு போயிருக்கிறார். அது எதிரொலிக்கும்ன்றது தான் நான் சொல்றேன். இவர் அது சார் என்ன அந்த மாதிரி உதாரணம் அவரால் கூட தர முடியாது. ஏன்னா அங்க செய்திருந்தாதான் தரதுக்கு. அதுதான் பதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. திருப்பி திருப்பி சொல்றதுனால அது உண்மையாயிராது. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து அவர் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்றோம். இவங்க மட்டும் அப்படி செய்யல சொல்றதுனால அது உண்மையாயிருப்பாங்க. ஆமா, எம்பியாவும் ஆயிட்டாரு. அவர் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையினால எம்பியாவும் ஆக்கிட்டாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் இவங்கள்ட்ட என்ன கேட்கணும்னா, ஏடிஎம்கே வந்து பிஜேபியை கம்ப்ளீட்டா புறக்கணிக்கிறது. இந்த மாதிரி பை எலெக்ஷன்ஸ்லயும் சரி, தேர்தல் பிரச்சாரத்திலயும் ஏன் புறக்கணிக்கிறாங்க? அவங்களோட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. பயமா, அவங்கள கொண்டு போய் முன்னேறதுக்கு பயமா இருக்கா? அதிமுக இங்கே ஆளும் கட்சி, தொடர்ந்து இரண்டாவது முறையாக புரட்சி தலைவருக்கு அப்புறம் வந்து அம்மா காலத்துல வந்து இரண்டாவது முறையாக மக்களுடைய அமோக ஆதரவோட வெற்றி பெற்று ஆட்சி பண்ணிட்டு இருக்க ஒரு கட்சி அதிமுக. இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு யார் இல்லன்னு சொல்ல முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது தமிழகத்தினுடைய தொடர்ந்து 2021 வெற்றி பெற போற கட்சி. அப்ப என்னதுக்கு அவர்கள் வந்து எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் பாஜகவினர் எந்த எக்ஸ்டென்ட்க்கு அவங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறோமோ எல்லாம் வந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்றது முன்னாள் இருந்த பாஜக தலைவர் திருமதி தமிழிசை அவர்களும் சொல்லிட்டு போனாங்க. நாங்க பண்ணிட்டு இருக்கோம், என்ன காரணம், நாங்க ஏன் போல, என்ன அளவுல நாங்க பிரச்சாரங்கள் எடுத்தோம் அப்படின்றத இதை திரும்ப திரும்ப முடிஞ்சு போன விஷயங்களை வந்து நீங்க பண்ணலையா, அவங்கள சேர்க்கலையா, அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. தேசிய கட்சி, தேசிய அளவில் அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய கட்சி, தமிழ்நாட்டில் கால்பதிக்க வேண்டும் என்கிற முனைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, நீங்க தமிழ்நாட்டில் குறைந்தபட்சமாக அந்த பார்ட்டி லீடர்ஸ் பிரச்சாரத்துக்கு கூட வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்பது ஏன் அப்படிங்கிறது நாங்க ஏதாவது அறிக்கை கொடுத்தோமா, ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல ஏதாவது ஊடகங்கள்ல பிரஸ் ரிலீஸ் நாங்க ஏதாவது பண்ணுமா, இதெல்லாம் அதீத கற்பனை, எதிர்கட்சிகளோட கற்பனை. நீங்களே அதை எதிரொலிக்க தயசித எதிரொலிக்காதீங்க. அவங்களோட பொய் குற்றச்சாட்டுகளை நீங்க கேள்வியா வைக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், ஒன்னே ஒன்னு இல்ல, இந்த தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கு தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக அரசின் சாதனைகளே போதும், அதுவே முன்னணிக்கும்ன்றதுதான் என்னோட. நான்கு நேரில தற்போது தபால் வாக்குகள் எண்ணக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கிறது. 40 நிமிட தாமதத்திற்கு பிறகாக, அதாவது முதல் சுற்று வாக்குகள் இவிஎம்ல எண்ணப்படுவது தொடங்கப்பட்ட பிறகாக தற்போது அந்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. அங்கேயும் அதிமுக வேட்பாளர் முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அதிமுக வேட்பாளர் நான்கு நேரில முன்னணி வகிக்கிறார். முதல் சுற்று முடிவுகளின் அடிப்படையிலான முன்னணி விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அங்கு காங்கிரஸ் சார்பில் ரூபி மனோகரனும், அதிமுக சார்பில் நாராயணனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் ராஜ நாராயணனும் போட்டியிடுகிறார்கள். அந்த வகையில் நான்குநேரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் நாராயணன் முன்னிலை வகிக்கிறார். முதல் சுற்று முடிவுகளினுடைய முன்னணி விவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிறோம். இடிபிபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த சர்வீசஸ் வாக்குகள் என்பது 40 நிமிட தாமதத்திற்கு பின்னதாக தற்போது தொடங்கி இருக்கிறது. திரு கண்ணதாசன், தற்போது நான்கு நேரிலும் அதிமுக வேட்பாளர் முன்னிலை எப்படி பார்க்கிறீங்க? அதாவது முதல் சுற்று எவ்வளவு வாக்குகள், என்ன வித்தியாசம், முதல் சுற்று முடிவடைந்ததா என்பதெல்லாம் இன்னும் தெரியல. உதாரணத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி முடிவுகள் கூட முதல்ல ஒரு செய்தி வந்தது, அதிகாரப்பூர்வ அறிவிப்புன்ற பொழுது வேறு மாதிரியாக இருக்கிறது. ஆக இப்போ சசிரேகா பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் பிஜேபின்னு. நீங்கள் மேலே பில்டிங், நாங்கள் கீழே வந்து பேஸ் பிஜேபி தான், அதில் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால தான் தாங்கிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு இங்கே சுத்தமாக எல்லாம் போயிடுச்சு. ஒரு அமைச்சர் எங்கள் டாடின்றாரு, அந்த டாடி தான் உங்களை காப்பாற்றிட்டுருக்காரு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் மக்கள் என்ன வேற மாதிரி இருக்குது தமிழகத்தில், அதனாலதான் நீங்க பயப்பட. நீங்க சொல்றது அவங்க ஏத்துக்கிட்டாலும் கூட, ஒரு வகையில ஏத்துக்கிட்டாலும் கூட, பேஸ்மெண்டா இருந்தாலும் டேடியா இருந்தாலும் போற இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போகணும்ங்கிற அவசியம் இல்ல, எங்க தேவையோ அங்க கூட்டிட்டு போவோம் அப்படிங்கிற. அவங்க டாடி மட்டும் தான் நம்பிக்கை, இங்க இருக்கிற லேடியோ அல்லது மற்றவர்களே அவங்க நம்பல. ஏன்னா அவங்களுக்கு யாருமே கிடையாதுன்னு தெரியும். மத்தியில் பிஜேபி இருக்கிறது, ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அது தயவு வேண்டும். அந்த தயவு தான் இங்கே ஆட்சி நடந்து கொண்டது தமிழக மக்கள் அனைவரும் தெரிஞ்ச விஷயம், இதை யாரும் மறுக்க மாட்டாங்க. அப்படி பார்க்க போனால் இவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த அட்டூழியங்கள்லாம் தமிழகத்தில் வேறு அரசாக இருந்தால் நேரம், உதாரணத்துக்கு பாருங்கள்,
எவ்வளவு குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவாகிறது, முதலமைச்சர் மீதே சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் நீதிமன்றம் உத்தரவிட்டோம், உடனடியாக ஓடோடி போய் ஸ்டே வாங்குறார். இதே மற்ற எதிர்கட்சியாக இருந்தால் இந்நேரம் மத்திய அரசு என்ன செஞ்சுருக்கோம், ரைடு அடிச்சிருக்கோம். ஓபிஎஸ்க்கு என்ன நடந்துச்சு, ஓபிஎஸ் முதலமைச்சர் வந்தப்போ தலைமைச் செயலத்தில் ரைடு அடிக்கலையா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், ஆளுங்கட்சிக்கு தெரியும். அப்போது அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி, நாங்கள் வந்தால் அவங்களுக்கு ஓட்டு கிடைக்காது, நாங்கள் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம், நீ பண்ணிக்க என்ற அடிப்படையில் தான் அவங்க பிஜேபி வச்சுருக்காங்களே தவிர அவர்கள் பிஜேபியை வந்து முழுமனதாக நம்பவில்லை. அவர்கள் பாதுகாப்பாக பிஜேபி வச்சுருக்காங்க, இதையும் பிஜேபிக்கு மிக தெளிவாக தெரியும். நேரம் வரும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னு பிஜேபியும் தெளிவாக தெரியும். தற்போது நாங்குநேரியினுடைய முதல் சுற்று முடிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அதிமுக வேட்பாளர் நாராயணன் முன்னிலை வகிக்கிறார், 412 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் ரூபி மனோகரன் 234 வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கிறார். வாக்கு வித்தியாசம் என்பது 178. ஸ்ரீராம் குறிக்கிட விரும்பினார், நீங்க சொல்றீங்க. இது வந்து பிஜேபியை வந்து எலெக்ஷன் கேம்பெயின் கூப்பிடாதது கூட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கிறதுல தப்பு இல்லைன்னு இதை வந்து ஏன் வந்து ஒரு க்வெஸ்சனா இருக்கணும். இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மகாராஷ்டிராலையும் சரி ஹரியானாலையும் சரி காங்கிரஸ் வந்து அவனுடைய தலைவர் ராகுல் காந்தியே கூப்பிடல, 4 ரேலி தான் கூப்பிட்டாங்க. அவங்களே கூப்பிடல, ஏன்னா கூப்பிட்டா தனக்கு பாதகம் ஆகும்னு சொல்லிட்டு கூப்பிடல. அது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, இதில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி தோணலை. ஏன்னா சோனியா காந்தி அவர்களும் வந்து மகாராஷ்டிராவில் கடைசி நிமிஷத்தில் கேன்சல் பண்ணாங்க அவனுடைய ரேலியை. ஸோ இது வந்து ஒரு அதிமுக அதாவது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. தேர்தல் உத்தியாகவே இருக்கட்டும். அதிமுக சொல்வது என்ன அப்படின்னா, நம்ம மத்திய அரசோடு கூட்டணியில் இருக்கிறோம், ஒரு இணக்கமான சூழல் இருக்கிறது, தமிழகத்திற்கான எல்லா திட்டங்களையும் தேவைகளையும் நம்ம மத்திய அரசு கிட்ட இருந்து எளிதாக கேட்டு பெற்றுவிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ந்து தமிழக அரசு முன்னிறுத்துகிற போது, ஏன் தேர்தல் பிரச்சாரமாகவே அதை செய்கிற போது இந்த மாதிரியான இடைத்தேர்தல் பிரச்சாரங்களில் பாரதிய ஜனதா கூட கூட்டிட்டு போறதே வேண்டாம் அப்படிங்கிற அந்த தவிர்ப்பது எதற்காகங்கிறதா கேள்வி. கண்டிப்பா அது அவங்களுடைய கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா அதனால ஒரு பாதிப்பு இருக்குன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதனால வந்து அவங்களை கூப்பிடாதது, அவங்க அதிமுக வந்து ஒரு செய்தி தொடர்பாக அதை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பட் ஆஸ் அ விமர்சகரை நான் சொல்லும் போது அது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறதுல தப்பு இல்லைன்றதா என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கே தவிர, கண்டிப்பாக இது வந்து ஒரு பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இப்போதைக்கு இருக்காங்க, அதனால வந்து கூட்டணி கட்சி தான். அது கூப்பிடலன்றது வந்து அதனால வந்து ஒரு கௌரவ குறைச்சலோ இல்லைனா வந்து அதனால ஒரு தவறுன்றது சொல்ல மாட்டேன். ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவங்க அந்த எலெக்ஷனை வின் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அதுதான் பார்க்கணும். அதில் பார்க்கும்போது பிஜேபி வந்து அதில் கீழே இறங்கி ரொம்ப பெரிய அளவில் தலைவர்கள் பெரிய அளவில் வேலை செஞ்சு ஒரு அது வந்து ஒரு ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்சதுன்னா மக்களினுடைய நிலைப்பாடு வேற விதமா இருக்கலாம்ன்ற அவங்க கால்குலேஷன் பண்ணிருக்கலாம். நாங்குநேரியினுடைய முதல் சுற்று விவரங்கள் கிடைக்க பெற்றிருக்கிறது, எப்படி பார்க்கறீங்க? முதல் சுற்றெல்லாம் வச்சு என்னத்தை சொல்ல முடியும், அந்த ஒரே ஒரு பாக்ஸ் எண்ணிருக்காங்க அவ்வளவுதான். ஒரு அவ்வளவுதான், 600 ஓட்டு 700 ஓட்டு ஒரு பாக்ஸ்ல தான் வரும், சுற்றுல வராது. சுற்றுல பேசிட்டு இருந்தத வச்சு கண்டினியூ பண்ணா இவங்க என்னன்னா, உங்க டாடி பேரை வந்து இவங்களை ராகுல கூப்பிடலன்றது நீங்க சேர்ந்து பதில் சொல்லுங்க. 12 மணிக்கு ராகுல் ராலில நடந்தது சார், நாளே நடந்தது. சோனியா காந்தி அவர்கள் வந்து வர உடல்நிலை காரணங்களால வர முடியாத ஒரு ராலில கடைசி நிமிஷத்துல இவர் போய் பேசினாரு. விக்கிரவாண்டியில் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ்ச்செல்வன் 1200 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். தொடர்ந்து விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி தொகுதிகளினுடைய இடைத்தேர்தல் முடிவு விவரங்கள் கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் முதல் சுற்று முன்னணி நிலவரங்களை பார்த்தோம். நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி இரண்டு தொகுதிகளிலுமே அதிமுக வேட்பாளர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முதல் முடிவு, இடைத்தேர்தல் முடிவுகளில் முதல் முடிவு, புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் புவனேஸ்வரனை தோல்வியடைய செய்து காமராஜர் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். தற்போது இடைத்தேர்தல் முடிவுகளில் கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி முடிவை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு என்னன்னா, இவங்க வந்து டாடியை எப்ப யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்களை வந்து வழக்குகள்லாம் காப்பாத்துறதுக்கு மட்டும் டாடி யூஸ் பண்றாங்க. மக்களுக்கு வந்து டாடி வந்து லட்சுமி அவர்கள் முதல் சுற்று முடிவுகளை வச்சு பேச முடியாது அப்படின்னா அப்ப 12 பேசலாமான்னு சசிரேகர் கேக்குறாங்க. 12 மணிக்கு இதுதான் முடிவா இருக்கும், தொகுதிகளையும் இதுதான் முடிவா இருக்கும் அப்படிங்கறது சசிரேகாவுடைய நம்பிக்கை. வேலூர்ல என்ன ஆச்சு, அது மாதிரிதானே ஆச்சு. கடைசி நிமிஷம் ஆம்பூர் என்ற வரைக்கும் வந்து வேற மாதிரிதான் இந்த ட்ரெண்ட் அப்படியே ரிவர்ஸ் ஆச்சா இல்லையா? இது வந்து இடைத்தேர்தல்,
அந்த ஆளுங்கட்சியோட தாக்கம் இனிஷியலா அப்படி தெரியதான் வரும், அதுக்கப்புறம் கடைசியில நீங்க பாப்பீங்க ட்ரெண்ட் மாறும் அப்படிங்கிறாங்க. இது வந்து வேலூர் தேர்தல்ன்றது அதை எடுத்துட்டு வந்து நீங்க பாராளுமன்ற தேர்தல் இதோடு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களுடைய கனவு ஒருபோதும் நிறைவேற போவதில்லை. அதாவது ஆட்சி வராது, அடுத்து திமுக ஆட்சி போகணும் அப்படின்ற ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சிட்டு இருக்காங்க. அதில் தொடர்ந்து தோல்வியும் அவமானமும் தான் படுறாங்க திமுக பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி. இவங்க சொன்னாங்க அவங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்களா, இவங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் திமுகவோட பிரச்சாரத்துக்கு இணைந்து வர வேண்டியதில்லை. நீங்க இருக்கக்கூடிய அந்தந்த தொகுதிகளிலேயே எந்த அளவு இணக்கமா செயல்படுறீங்க, என்ன ஒற்றுமைன்றது ஊரறிஞ்ச விஷயம். காங்கிரஸோட கதை என்னன்றது இவர் சொன்னார், சார் சொன்னார் அதே மாதிரி வழக்கு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அதனால தான் நீங்க டாடி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒருத்தர் மரியாதையாக விழிப்பதில் எந்த தவறும் இருப்பதா எனக்கு தெரியல. அதையே அதுதான் இந்த மாதிரி சொத்தை காரணங்களாக தான் இவங்களால பேச முடியும். 2011 தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுடைய திமுகவை சேர்ந்த அந்த தனியார் தொலைக்காட்சியில் கீழே ரைடு போகும்போதும் 65 சீட்டை எதுக்கு அடிப்பணிஞ்சு இவங்க காங்கிரஸ்க்கு கொடுத்தாங்கன்ற வரலாறுலாம் நான் பேச போனால் இன்னைக்கு தேர்தல் நிலவரங்களை வந்து பேசுறதுல நமக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும். ஆனால் நாங்கள் தொடர்ந்து முன்னணியில் தான் இருப்போம், முன்னணியில் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத லீடு எடுக்கிறோம். அதுதான் வந்து ஒரு மணி நிலவரமாகவும் வெற்றி பெற்றது. 2 தொகுதிகளிலும் அதிமுக நிலவரம் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். நான் இதை மேடம் மாதிரி நான் அப்போ பேசிக்கலாம் இப்போ பேசிக்கலாம் தள்ள விரும்பல. நான் அது வரைக்குமே இருந்து எங்களுடைய வெற்றியை நியூஸ் 18 கொண்டாடிட்டு போக தயாராக இருக்கிறோம். எங்களுடைய சாதனைகளே எங்களுக்கு போதும் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அழுத்தமான வாதம். அதாவது இடைத்தேர்தல் வெற்றிகள் என்பது 2005 ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க, கடைசியில் 2006 தேர்தல் நடக்க போகுது. கும்முடி பூண்டி காஞ்சிபுரம் இடைத்தேர்தல் நடந்துச்சு, ஆளுங்கட்சி வெற்றி பெற்றது. 2010 காஞ்சிபுரத்தில் தோத்துது, அதிமுக தோற்றுது. ஆக இது வரலாறு ஆட்சி மாறியது. 2010 வந்து பெண்ணாகரம் தொகுதியில் அதிமுக வந்து டெபாசிட் போச்சு, அங்கே திமுக பாமக தனித்தனியாக நின்றது. ஆனால் அடுத்து நடந்த தேர்தலில் அங்கே வந்து திமுக பாமக கூட்டணி தோற்றுறது, கம்யூனிஸ்ட் வென்றது. இது இடைத்தேர்தலை வச்சுட்டு நாங்கள் தான் கடைசி காலம் வரைக்கும் அப்படின்றது வேற. 2014 இவங்களை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மோடியா லேடியான்னு ஜெயலலிதா கேட்டாங்க. அந்த நேரத்தில் ராஜேந்திர பாலாஜி இல்லையே, எங்கள் டாடின்னு சொல்லியிருந்தானே ராஜேந்திர பாலாஜி எழுந்திருப்பாரா? இருக்க முடியாது. அந்த அம்மா இறந்த உடனே யார வேணாலும் சொல்லலாம். தமிழ்நாட்டு நிலவரங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், ஹரியானா மகாராஷ்டிரா நிலவரங்களை பத்தியும் பார்க்கணும். ஹரியானாவில் தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன என்பதை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அசிஃப் அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக சென்று சொல்லவிருக்கிறார். அசிஃப், நன்றி. இதோ தேர்தல் முடிவுகளை உங்களுக்கு வழங்குறதுக்காக ஹெலிகாப்டர் வந்துகிட்டே இருக்காது. ஹெலிகாப்டர் வந்துடுச்சு. இப்போ நான் மெதுவா போய் ஹெலிகாப்டர்ல ஏற இருக்கேன். ஹெலிகாப்டர்ல இதோ ஏறிட்டேன். ஹெலிகாப்டர் புறப்பட தயாரா இருக்கு. ஹெலிகாப்டர் கிளம்பியாச்சு. தேர்தல் முடிவுகளை பார்க்க இருக்கிறோம். தற்போது காங்கிரசுக்கான ஒரு முகம் என்பது இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அசிஃப் கிளம்பி இருக்காரு ஹெலிகாப்டர்ல. முடிவுகளை நம்ம பார்க்க போறோம். ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவினுடைய முடிவுகளை பார்க்க போறோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை ஏத்துக்க முடியாது அப்படின்னு தொடக்கத்துல திருமதி லட்சுமி அவர்கள் சொன்னாங்க. லட்சுமி, எப்படி பாக்குறீங்க? கொஞ்சம் சற்றேறக்குறைய காங்கிரசுக்கும் பாஜகவுமான ஒரு சராசரி நிலை அப்படிங்கறத தொடரக்கூடிய ஒரு தான் பாக்குறோம். எப்படி பாக்குறீங்க? ஹரியானால வந்து பக்ஷேஷ் சிங் அப்படின்னு ஒரு எம்எல்ஏ, அவர் என்ன சொல்லியிருக்காரு, டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு, நீங்க வந்து அந்த ஓட்டிங் மிஷின் இவிஎம்ல நீங்க எந்த பட்டனை பிரஸ் பண்ணாலும் ஓட்டு பிஜேபிக்கு தான் போய் சேரும், கமலுக்கு தான் போய் சேரும், தாமரைக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதை வந்து ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி கட்டர் அவங்களோட சிஎம் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இவிஎம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எவ்ரி ஓட் ஃபார் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை பண்ணிட்டு கொஞ்சம் எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே திருப்பி அதை வந்து டெல்லி தேர்தல் ஆணையம் அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அது விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த விசாரணைகள் தொடரும். இதுதான் நடக்குது. இவங்க மெல்ல ஓட்டிங் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மெல்ல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அது போதுமாங்க. இவ்வளவு அவங்க டிக்ளேர் பண்ண அப்புறம் அங்க ஒரு எம்எல்ஏவும் சொல்லிட்டாரு, அங்க சீஃப் மினிஸ்டரும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அப்படி இருக்கிற போது தேர்தல் ஆணையம் இப்ப என்ன ஒன்னுதான் நாங்க பண்ண முடியும். தேர்தல் ஆணையத்திலயும் வந்து ஒரு சில மனசாட்சி உள்ள ஆபீசர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒழுங்கா கையாளுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த ஜனநாயகம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீராம்,
ஓகே, இதை வந்து இவிஎம் பற்றி ரொம்ப நிறையா பேசிட்டாங்க. இதை வந்து ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே அது இவிஎம் பற்றி பேசி அதனுடைய தோத்தத்துக்கு உண்டான காரணத்தை சொல்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போயே காங்கிரஸ்ன்றது. ஒரு ஆனால் ஒன்றுன்னு சொல்கிறேன், இது இவிஎம் ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் செக் பண்ணணும். இவர் வந்து நம்ம கண்ணதாசன் அவர் இன்னும் அது இதுலேயே இருந்ததுனால சொல்ல முடியும். செக் பண்ணி அதை சீல் வைக்கப்பட்ட பிற்பாடு இது வந்து ஓ எந்த பட்டனை அமுக்கினாலும் பிஜேபிக்கு தான் போகுன்றதெல்லாம் வந்து அபத்தமான ஒரு நியூஸாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 83 தொகுதியில் ஹரியானாவில் வந்து லீடிங் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிஜேபி 53, காங்கிரஸ் 22. அதனால் இழுபறியில் இப்போதைக்கு இல்லை, அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் லீடிங்கில். மகாராஷ்டிராவில் இருந்தால் பார்த்தீங்கன்னா 225 லீடில் 157-60 இந்த நிலைமையில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் வந்து அந்த இவர் வந்து சொன்ன எம்எல்ஏ சொன்ன கருத்து வந்து ஹிந்தியில் அவர் சொன்னதை அப்படியே நீங்கள் வந்து டிரான்ஸ்லிட்ரேஷனாக எடுக்க முடியாது. ஏன்னா நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதை பற்றி விலாவரியாக அவர் எழுதியிருக்காங்க. அவர் என்ன சொல்ல வரானா, மக்களினுடைய மனநிலை எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் அது இது பிஜேபிக்கு தான் போடணும்னு அவங்க மனநிலை இருக்குன்னு தான் சொன்னாரே தவிர, அவர் வந்து நீங்கள் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் இவிஎம் இப்படி தான் நடக்கும் சொல்லலை. இதை வந்து காங்கிரஸ் கண்டிப்பாக திருச்சி சொல்லியிருக்குன்னு தான் நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் வந்து அதை வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணியே அது வந்து என்ன சொல்லியிருக்காரு, என்ன மாதிரி வந்து கட்சிகள் அதாவது திரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதனுடைய இன்னும் 2-3 ரவுண்டு பார்த்த விற்பாடு தான் நம்மளுடைய இந்த லீடு வந்து கண்டினியூ ஆகுதான் தெரியும். இல்லை, கட்டர்னு ஒரு மாவட்டம் இதில் மகாராஷ்டிராவில், அங்கே வந்து இவிஎம் மிஷின்ஸ் கோளாறு அப்படின்னு சொன்னதில் கடைசியில் பார்த்தா எல்லா ஓட்டுகளும் எல்லா இதுவும் வந்து பாஜக தான் விழுந்திருக்கு. இது வந்து தேர்தல் ஆணையமே அறிவித்த ஒரு தகவல், இவிஎம் மிஷின் வந்து கோளாறு ஏற்பட்டது ஆனால் எல்லா ஓட்டும் வந்து பாஜக போயிருக்கு அப்படின்னா அது எப்படி ஒவ்வொரு தரையும் கோளாறு ஆகிற போது எப்படி பாஜக தான் போகுது அப்படிங்கிறது விவிபிஏடி வந்து இன்ட்ரடியூஸ் நிறைய அளவில் யூஸ் பண்ண போது ஏதாவது ஒரு வேரியேஷன் இருந்து தான் சொல்லுங்க. இப்போ அதே தான் விவிபிஏடி இருக்கு, வேரியேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்க தான் முடியும். என்ன அதில் எத்தனை வித்தியாசம் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 53 இதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா 53% பிஜேபி வாங்கினாங்க, 58% காங்கிரஸ் வந்து 28% கிட்டத்தட்ட 30% வந்து நீங்கள் இவிஎம்ல போயிட்டு ஏமாற்ற முடியும்னா அப்போ உங்களுடைய எலெக்ஷன் பொறுப்பாளர்கள்லாமும் காசு வாங்கிட்டு அதுக்காக விட்டுட்டாங்கன்னு சொல்ல வரீங்களான்னு தெரியல எனக்கு. இது உச்சநீதிமன்றத்தால் முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். சசிரேகா அவர்கள் சொன்னாங்க, நீங்க நாளைக்கே ஆட்சி மாறிடும், இப்படியான ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போறது தவறு அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 தேர்தல் முடிவுகளும் அதுல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும், ஒருவேளை அது திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பாகவே இருந்தாலும் கூட அந்த 3 நம்பர்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதாவது எப்படி ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள், இந்த தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் மாற்றி, இப்போ பாருங்க ஒரு தோற்ற வேட்பாளர் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டுகளுக்கு மேல 4 ஆண்டுகள் கிட்டத்தட்ட பதவி வகிக்கிறார். இந்த ஜனநாயகத்தில் இதுக்கு என்ன பேர்? இதுக்கு இல்ல நீதிமன்றம் சொல்றதுக்கு முன்னாடி இல்லைங்க நான் சொல்றேன், கேளுங்க, நான் தெளிவாக சொல்றேன். நான் நீதிமன்றம்னா நடவடிக்கை எடுக்கட்டும், நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தில் வழக்கறிஞருக்கு தெரியாதில்ல, இல்லை நான் சொல்கிறது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்குகளை ஏன் இவ்வளவு காலதாமதம் கழித்து செய்கிறாங்க? மக்கள் அதானே பார்க்குறாங்க, யார் காரணம், தேர்தல் ஆணையமா நீதிமன்றங்களா அப்படின்றது. அதுக்கு இதை வந்து நம்ம முடிவெடுக்கிறோம். இரண்டாவதாக இந்த 3 இந்த முடிவுகளாகட்டும், இந்த 2 தட்டம் என்ன மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு கேட்குறீங்க. திராவிட முன்னேற்றம் வெற்றி பெற்றால் நிச்சயமாக மக்களிடம் இந்த ஆட்சி மீதான நம்பிக்கை போய்விட்டதாக போகும். இரண்டாவதாக இவர்கள் வெற்றி பெற்றார்களானால் எடப்பாடி ஓபிஎஸ்ஐ விட பெரிய ஆள்னு அவங்க கட்சியில் ஏற்றுக்கொள்ளப்படுவார். இந்த மாற்றத்துக்கு தவிர வேறு எந்த மாற்றம் தொடர்ந்து பேசலாம். தற்போது புதுவை காமராஜ் நகர் தொகுதியினுடைய முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். இத்தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் இளமுதன். இளமுதன், நீங்க தொடரலாம். தொகுதியில் நடைபெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, 3 சுற்றுகளிலும் அவர் முன்னிலிருந்தார். 3 சுற்று சேர்த்து நம்ம வித்தியாசத்தை பார்க்கும் போது 7 வாக்கு வித்தியாசத்தில் ஜான்குமார் வெற்றி பெற்றுள்ளார். அவர் பெற்ற வாக்குகள் 14,782. அவர் எழுத்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் புவனேஸ்வரன் 7,611 வாக்குகள் பெற்றிருந்தார். ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது வித்தியாசம் என்பது 7,171 வாக்குகள். காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கிடைக்கிறார். இளமுதன், தற்போது விரிவான வாக்குகள் ஜான்குமார் புவனேஸ்வரன் நோட்டா, இந்த விரிவான வாக்கு விவரங்கள் கிடைத்திருக்கிறதா இளமுதன்?
அது இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் கிடைக்கவில்லை. ஆனா பொறுத்தவரை பார்த்தா மற்ற அனைவரும் வந்துட்டு டெபாசிட் இழந்திருக்கிறார்கள். காங்கிரஸ் பெற்ற வாக்குகளும் என்ஆர் காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் அடுத்தபடியா அனைவரும் மூன்று டிஜிட்டா மூன்று எண்ணிக்கையில் சொல்லக்கூடிய வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். மற்ற போட்டியிட்ட சுவிட்சி மற்றும் மற்றவர்கள் ஏழு ஆறு பேர் வந்து இழந்திருக்கிறார்கள். மற்ற விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமா வரும். பலம் புதுவை காமராஜர் நகர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் 14,782 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் புவனேஸ்வரன் 7,611 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். புதுவையை பொறுத்தவரைக்கும் நிலவரம் இதுதான், 7,171 வாக்குகள் வித்தியாசம். திரு கண்ணதாசன், எப்படி பாக்குறீங்க புதுவை காமராஜ் நகர் தொகுதியினுடைய முடிவுகளை? புதுவையில் வந்து போட்டி என்பது அங்க பிஜேபி அரசு அந்த அங்கக்கூடிய மாநில சமிதி எவ்வளவு அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்குது, அதுவும் வந்து பிஜேபியினுடைய பிரதிநிதியாக ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க மக்கள் பார்க்குறாங்க. அதற்கான விடையாக புதுவை மக்கள் அளித்திருக்காங்கன்னா இதை எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே எப்படி ஒரு இடத்திலும் வெற்றி பெறாத பிஜேபி தோல்வியுற்ற வேட்பாளர்கள் நியமன உறுப்பினர் நியமனத்தில் ஆரம்பித்து அது எப்படியெல்லாம் செயல்பட்டது மக்கள் பார்த்துட்டு தாங்க. அதனுடைய பதில் தான் நாடாளுமன்ற தேர்தலையும் அங்கு தோற்கடிக்கப்பட்டது என்ஆர் காங்கிரஸ். அதனுடைய தொடர் தோல்வியாக இந்த தோல்வியை பார்க்குறோம். ஆக இப்படி மாநில உரிமைகளை மாநில சுயாட்சியின் சித்தாந்தத்தை சிதறடிக்கக்கூடிய பிஜேபியினுடைய அந்த சிந்தனை அங்கு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது தான் நான் பார்க்குறேன். லட்சுமி, எப்படி பார்க்குறீங்க புதுவை முடிவுகள்? தலையீடுகளும் சரி அதுக்கெல்லாம் அகேன்ஸ்டா போட்ட ஓட்டா தான் இதை பாக்குறோம். அது வந்து அந்த எங்கெல்லாம் அதை அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் மக்கள் வந்து அதுக்கான பதில கொடுத்துருவாங்க. புதுவையை பொறுத்த வரைக்கும் என்ஆர் காங்கிரஸும் அதிமுகவும் கடுமையான குற்றச்சாட்டுகளை ஜான்குமார் மீது வச்சாங்க. ஒரு ஓட்டுக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் பணம் கொடுக்கறதுக்காக டோக்கன் எல்லாம் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு வாக்குப்பதிவு அன்றைக்கே திங்கட்கிழமையே மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது. மக்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் என்று சொன்னால் இப்போ கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாக்குகளையும் மக்கள் தான் அளித்திருக்கிறார்கள். எப்படி பாக்குறீங்க முடிவுகள்? கண்டிப்பா மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்கன்றதுதான் வந்து ஒரு எலெக்ஷன் சிஸ்டத்திலேயோ ஃபெடரல் சிஸ்டம் நம்பிக்கை இருக்கிறவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. தோற்கர்கள் வேணா அதை வந்து தப்பா சொல்லலாமே தவிர நம்பிக்கை இருக்கிறவர்கள் அது மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்கன்னு சொல்லணும். இந்த விஷயத்தில் இது எதிர்பார்த்த ரிசல்ட்டாக தான் வந்திருக்கு. ஆனால் கிரண்பேடியை பற்றி சொல்கிறதெல்லாம் நம்ம இதை பற்றி நிறையா விவாதிச்சாச்சு. இந்த நியமன உறுப்பினர்கள் பற்றி கோர்ட்டே வந்து இது கொடுத்துட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அதை செய்தாங்கன்ட்டு. ஸோ இதனால் வந்து அதை பற்றின வந்து ஒரு விமர்சனம்ன்றதே வந்து தவறானதாக தான் நான் பார்க்குறேன். அதனுடைய பிரதிபலிப்பாக நான் இதை பார்க்கல. இது வந்து அந்த இடத்துல காங்கிரஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரிஜீம் இருந்திருக்கு, அந்த இடத்துல அவங்களுக்கு வின் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, அதனால் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அது மக்களுடைய தீர்ப்பாக தான் நான் பார்க்குறது. தமிழ்நாட்டோட தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் ஹரியானாவில் என்ன நிலவரம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஹெலிகாப்டர் மூலமாக அசீப் சென்றிருக்கிறார். அசீப் தற்போது அங்கு தரையிறங்குகிறார். அசீப், தற்போது ஹரியானாவில் என்ன நிலவரம், தேர்தல் முடிவுகள் என்ன சொல்கிறது, யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் ஹரியானாவில்? பல தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எக்ஸிட் போல், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்புகளை பொய்யாக்கக்கூடிய வகையில்தான் முதற்கட்ட அந்த முடிவுகள் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன. அந்த வகையில் முதலாவதாக நாம் இப்போது மகாராஷ்டிரா, முதற்கட்டமாக மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள், அதாவது தற்போது கிடைக்கக்கூடிய அந்த நிலவரங்களை பார்ப்போம். அதன்படி பார்க்க போனால் தற்போது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 288 தொகுதிகளில் 174 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. அந்த வகையில் பாஜக கூட்டணி, அதாவது பாஜக சிவசேனா கூட்டணி 105 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. காங்கிரஸ் 59, காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி 59 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. மற்ற கட்சிகள் 11 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றன.
இந்த அதாவது மகாராஷ்டிராவை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஒட்டுமொத்த தொகுதிகளில் நான்கில் மூன்று பங்கு, அதாவது மன்னிக்க வேண்டும், மூன்றில் இரண்டு பங்கு பாஜக சிவசேனா கூட்டணிக்கு கிடைக்கும் என்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. ஆனால் அந்த கருத்து கணிப்பை பொய்யாக்கக்கூடிய வகையில் தான் தற்போது முதற்கட்ட முடிவுகள் நமக்கு கிடைக்கப்படுகின்றன. அதன்படி பாஜக கூட்டணி 105 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது, காங்கிரஸ் கூட்டணி 61 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது, மற்றவை 11 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்த 288 தொகுதிகளில் 145 தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய கட்சி முன்னிலை, அதாவது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்ததாக ஹரியானாவில் தற்போதைய நிலவரத்தை நாம் பரந்தபடி பார்ப்போம். தற்போது ஹரியானாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஹரியானாவை பொறுத்தவரை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் நான்கில் மூன்று பங்கு என்பது பாஜகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த கருத்து கணிப்புகளினுடைய கருத்து கணிப்பு தெரிவித்தது. ஆனால் தற்போது அதை பொய்யாக்கக்கூடிய வகையில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 90 தொகுதிகளில் 63 தொகுதிகளினுடைய முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி பாஜக 34 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது, காங்கிரஸ் 21 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது, மற்றவை 8 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டு தற்போது கிடைக்கக்கூடிய இந்த முன்னிலை நிலவரங்களை வைத்து பார்க்கும் பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஒட்டுமொத்தமாக முழுமையாக அது மெய்யாகக்கூடிய வகையில் இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பாலா நன்றி சீஃப். ஹரியானா மற்றும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நிலவரங்கள், முன்னணி நிலவரங்கள், விரிவான விவரங்களை பறந்து கொண்டே பதிவு செய்தமைக்கு நன்றி சீஃப். தொடரலாம் சசிரேகா. ரெண்டு தொகுதிகளிலும், நான்குநேரி மற்றும் விக்கிரவாண்டியிலையும் அதிமுக தான் முன்னிலை. நம்ம ஹரியானா மகாராஷ்டிரா பார்த்தோம், தமிழ்நாட்டுக்கு வரலாம். புதுச்சேரியில காங்கிரஸ் வெற்றி, அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இரண்டு தொகுதிகளிலும் அதிமுக முன்னணி. முதல் சுற்று அடிப்படையில் எப்படி பார்க்கிறீங்க? அதுதான், இதை வந்து இந்த இடைத்தேர்தல்கள் வந்து எந்த ஆட்சி மாற்றம் திமுக கனவு ஒருபோதும் நிறைவேற போறது இல்லைன்றது மறுபடியும் உறுதிப்படுத்துறாங்க. இந்த ரெண்டு தொகுதிகள்லேயும் தான் பார்க்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு அதிமுக அரசின் சாதனைகளே வந்து போதும் இந்த தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுறதுக்கு அப்படின்னு மக்கள் கள நிலவரத்தை பார்க்கும்போது மிக தெளிவாக இருந்தார்கள். இந்த ஆட்சி தொடரணுன்றது நம்ம இடைத்தேர்தல் 22 தொகுதியிலே அதை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. யார் வந்து திமுகவும் அந்த கூட்டணி வந்து என்னதான் வந்து மாத்தி மாத்தி அவர்கள் பேசினாலும், ஸோ தொடர்ந்து இது வரப்போகிற தேர்தல்கள் 12:00 இதே ரிசல்ட் தான் தொடர்ந்து இருக்க போகிறது, கன்ஃபார்ம்ல அப்படின்றத நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இது வந்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலாகட்டும் அடுத்த அசம்பிளி தேர்தலாகட்டும் இதே முடிவுகள் எதிரொலிக்கும். இந்த ஆட்சி சிறப்பாக இருக்கிறது, அம்மாவின் ஆட்சி தொடர்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அப்படின்றது மக்கள் நல்லா தெளிவா புரிஞ்சுகிட்டு இருக்காங்கன்றது தான் இந்த ரிசல்ட்ஸ் காட்டிட்டு. லட்சுமி, அப்படி புரிஞ்சுகிட்டு இருக்காங்களா மக்கள்? இல்லை, இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாது சார், அது நிச்சயமா உறுதியா நான் சொல்ல முடியும். இன்னொன்று வந்து அதான் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஒரு பணபலமும் அதிகார பலமும் இந்த ரெண்டு தொகுதிகளிலையும் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கிற போது இனிஷியல் ட்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான், அதுக்கான இதை தான் பார்க்குறீங்க, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ பார்க்குறீங்க. போக போக இது நிச்சயமாக மாறும், மக்கள் வந்து அவங்களோட உண்மையான கருத்துக்களை சொல்லிவிடுவார்கள். ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல். ஓகே, அந்த 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 முக்கியமான தேர்தலில் அவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்க வந்து மக்களை வந்து முக்கியமான தேர்தலெலாம் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. தேர்தல் எல்லாருக்குமே முக்கியம் தான், கண்டெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். எல்லாரும் வெற்றின்றது வரும்போது மட்டும் அது அவங்களுக்கு முக்கியமான தேர்தல், எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னா ஏன் கண்டெஸ்ட் பண்ணீங்க? நீங்க அந்த மாதிரியான ஒரு சூழலை மக்கள் கொடுப்பாங்க, இந்த ஆட்சி தொடர்வதற்கான சூழலை மக்கள் ஏற்படுத்துவாங்க அப்படின்னா அதுவும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு முக்கியம் தானே, அது உங்களுக்கும் முக்கியமான தேர்தல் தானே? நாங்க அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்லலை, இல்லை சொல்றேன், இம்பார்ட்டன்ஸ் பத்தி நான் பேசவே இல்லை. தேர்தல்கள் முக்கியம், ஒரு தொகுதியில காலியா இருக்காங்கன்னா நம்ம வசந்தகுமார் அவர்கள் மாதிரி விட்டு போயிட முடியாது. ஆனா அதே வந்து நின்றுட்டு எனக்கு எம்பி கிடைக்கும் நான் அப்படி ஆயிடுவேன் விட்டுட்டு எல்லாம் போகிற அரசு அதிமுக அரசு கிடையாது. அந்த ராணுவ கட்டுப்பாடு எப்போதுமே உண்டு, மக்களை மதிக்கக்கூடிய கட்சி, மக்களின் நலனை மட்டுமே யோசிக்கக்கூடிய கட்சின்னா அது அதிமுக. அதான் தொடர்ந்து அதிமுக வரலாற்றில் இந்த 48 ஆண்டுகள்ல நாங்கள் 2வது முறையாக அம்மாவுக்கு அப்புறம் இந்த ஆட்சி வந்து 3வது முறை ஹேட்ரிக் அடிக்க போறோம்ன்றதை நான் பதிவு பண்றேன். எப்படி பார்க்கறீங்க தற்போது இருக்கக்கூடிய இந்த ரெண்டு தொகுதிகளினுடைய முன்னணி நிலவரங்கள் பிளஸ் பாண்டிச்சேரி? பாண்டிச்சேரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எதிர்பார்த்த ரிசல்ட் தான் வந்திருக்கு. நாங்குநேரியும் விக்கிரவாண்டியும் நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லும்போது சொன்ன நாங்குநேரியில் அதிமுக சார்பாக தான் சாதகமாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால விக்கிரவாண்டியிலையும் அதே மாதிரி வந்து பிஎம்கேனுடைய ஓட்டு வந்து முழுக்க அதிமுக வரக்கூடிய சாத்தியம் இருக்குதுன்னு சொன்னேன் நான். அது ரெண்டுமே வந்து அதிமுகவுக்கு சாதகமான சூழ்நிலை தான் நிலவுகிறதுன்னு சொன்னேன்.
அது வந்து ஆனா இது ஸ்டில் ஏர்லி, ஏன்னா வந்து 2000 வாக்கு வித்தியாசம் தான் இருக்கு. இன்னொரு சில ரவுண்டில் அதனுடைய வாக்கு வித்தியாசங்கள் ஒரு 5000 தாண்டும் போது கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமா சொல்ல முடியும்ன்றது நம்பிக்கை. ஆனா இது ஏர்லி ட்ரெண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு தான் அது நடந்துட்டு இருக்குன்றது என்னுடைய அபிப்பிராயமா இருக்கு. போத் விக்கிரவாண்டி அண்ட் நாங்குநேரி அதிமுகவுக்கு இம்பார்ட்டன்ட். நானே ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சொன்னேன், ஏன்னா வந்து இது வந்து ஒரு இடைத்தேர்தல் நடக்கும்போது ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தோத்துதுனாலே வந்து மக்கள் வந்து அதுக்கு எதிரான மனநிலை இருக்காங்கன்னு. ஆனால் ஹிஸ்ட்ரி ஆஸ் ப்ரூவ், 2009 சரி 2005 சரி, ஜெனரல் எலெக்ஷன் அதாவது அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி நடந்த இதில் பை எலெக்ஷனில் வந்து தோத்த கட்சி வின் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எலெக்ஷன். நன்றி நன்றி. இப்போ நம்ம இடைத்தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி இடைத்தேர்தல்களில் ரெண்டு தொகுதிகளிலுமே அதிமுக முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். முதல் சுற்று முடிவுகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெற்ற வாக்கு விவரங்கள், முன்னணி நிலவரங்கள், பின்னடைவு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை வரைகலை காட்சிகளின் மூலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் யுத்தம் 2019 ஒரு சிறிய இடைவேளை, இதற்கு பிறகாக அரசியல் பிரிவு ஆசிரியர் செந்தில் அவர்கள் விவாதத்தை தொடர்கிறார். உடனுக்குடனாக களத்திலிருந்து தேர்தல் முடிவுகள் குறித்த தகவல்களோடு இணைந்திருங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.